அன்பு செல்லங்களோ, கண்மணிகளா அன்புக்குரிய மகள் மகளே, மகன் மகளே, பெருவழிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் சேமமாக சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தார், மீண்டுமாக இரண்டாம் வருகையாக அது சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த அதி சீக்கிரமாக வரப்போகும் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மேரி கிறிஸ்மஸ் டு ஜீசஸ், மேரி கிறிஸ்மஸ் டு ஜீசஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் டு ஜீசஸ். என்ன உனக்கு மேரி கிறிஸ்மஸ் சொல்லலாம் இல்லையா? ஆண்டவர் தான் பிறந்தார். நானும் ஒவ்வொரு வருஷமும் பாக்குறேன், என்ன ஓ, உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். காலையிலேருந்து நேரம் வரைக்கும் நீங்கள் பருப்பில விதமான கண்களுக்கு சுவையான நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். காலையில் எல்லாரும் வழக்கம் போல், இன்னைக்கு சண்டே வர, எல்லா சர்வீஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. அங்கே விசேஷமான கிறிஸ்மஸ் செய்தியை உங்கள் கணத்துக்குரிய பாசர்கள் கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து நல்லா வயிறு வடிக்க சாப்பிட்டுருப்போங்க. சாப்பிட்டுருப்பாங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன? பிரியாணி இல்லையா? அப்புறம் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு ரசம்? ரசம்லாம் இல்லையா? சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. சிக்கன் 65 கூட்டு கிட்டலாம் வைக்க மாட்டாங்களா? அது சிக்கன் 65 வச்சிருந்தாங்க, அவங்களே சமைச்சாங்க. ஆமாம், நல்லா சமைப்பாங்கண்ணா. அதனால தான் நீங்கள் கோட்டு போட்டு வந்துருக்கீங்க. வயிறு புடைக்கிறதெல்லாம் யாரும் வெளியே தெரியக்கூடாது. கரெக்ட். ஸோ அதே மாதிரி நீங்களே நல்லா சாப்பிட்டு வந்துருப்பீங்க. சாப்பிட்டு கையோட புதிய நிகழ்ச்சிகள் யாவும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருவீங்க. இன்றைக்கு வந்து எங்களோடு சேர்ந்து கொண்டாடும்படியாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு நுழைஞ்சையா? நுழையும் போதே பார்த்தேன்னா இங்க வரதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்? முதல்ல அதெல்லாம் சாப்பிட்டு வந்துருவோமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்புறம் கிடைக்காது இல்லையா? எங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க, செஞ்சு வச்சிருக்காங்க. உன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க சொன்னேன் இல்லையா? அது என்ன தெரியல, வாசனை எடுத்துட்டு போச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் நினைச்சு, வழக்கமாவே ஸ்பெஷலா பண்ணுவாங்க. இது இல்லப்பா, அந்த பொண்ணு நான் சொல்றத காட்டிலும் உன் மேலதான் அதிகம் அன்பு வச்சிருக்கேன். ஒரு சகோதரன் கட்டில அதிகம் பண்ணி, அதனாலதான் எதுவுமே மறைக்க அந்த பிள்ளைக்கு மனசு வர மாட்டேன். ஆமா, சொன்னாங்க இது மாதிரி குடுக்கறேன்டா, ஐயா கிட்ட சொல்லிடாதரா, அது வரை சொல்லி சொல்லி ஒண்ணு கொடுத்துட்டு டெஸ்ட் பாத்துட்டு தான் வந்துட்டேன் எல்லாத்தையும். சரி, அப்போ இன்றைக்கு ஐயா என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா, கோச்சிக்காதீங்க. எப்போதும் பொதுவா நந்தி மாதிரி நான் தண்ணி குடிக்கும் போது தான் வந்து இது பண்ணுவேன். கொஞ்சம் முன்னாடி கேக்குறேன். சரி, ரெண்டு கிஃப்ட் இருக்குது. ரெண்டு இருக்குதே, அது யாருக்கையாது? ஒன்னு உனக்கு இல்ல. சரி, என்ன அது கண்டிப்பா தெரியும். இன்னொன்னு உனக்கு இல்ல. ஓ, வேற யாருக்கையா? அது பின்னாடி ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்னு இருக்குது. ஸ்டோரி இருக்கு, சரி அப்புறம் சொல்றேன். சரியா? என்ன இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவது மாத்திரம் அல்லாமல் இன்னொரு விசேஷமான நாளும் இருக்குது. யாராலையும் மறக்க முடியாது. ஏஞ்சல் டிவியின் பிறந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு 10 ஆண்டுகளை முடிந்து 11வது ஆண்டுல கால் எடுத்து வைத்திருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 11வது ஆண்டு கரெக்ட். ஏ, 10 ஆண்டு இல்ல 11வது ஆண்டு முடிஞ்சு 12வது ஆண்டுல கால் எடுத்து வைக்க போறோம். சோ இந்த 11 ஆண்டுகள் கண்ணின் மணிய போல கர்த்தர் கரம் பிடித்து இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. அதுல உங்க எல்லாருக்கும் பெருத்த ஒரு பங்கு இருக்கிறது. இந்த 11வது ஆண்டு சென்ற டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஓராண்டு காலமாக இந்த ஊழியத்துக்காக நீங்கள் எடுத்த பிரார்த்தனைகள், நீங்கள் உதாரத்துவமான உங்களுடைய நன்கொடைகள், இந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில் கூட நீங்கள் வந்து உங்கள் கை கரங்களை முடக்காமல் தாராளமாக கரங்களை விரித்து எங்களை தாங்கியதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேவ கிருபை உங்கள் மூலமாக தேவன் செய்யும் ஒத்தாசை, அது வந்து இம்மட்டுமாக இந்த ஒரு ஆண்டையும் முடிக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கு பெருத நன்றி. உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. இன்னைக்கு காலையில சொல்லுங்க, ஒரு சப ஆராதனைக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. சரியா? நம்ம பாஸ்டர் பிரேம்சன் இருக்கிறாங்கல்ல, மேக்ஸ் பிரேம்சன்,
அவர்களுடைய ஆலயத்தின் 4வது ஆண்டு ஆண்டு விழா. சரியா, அதர ஒட்டி அவங்களுடைய சபையில வந்து 3 பாஸ்டர்களை இன்னைக்கு ஆர்டினேஷன். சரியா, சோ அதுக்கு வந்து விசேஷமாக அழைச்சிருந்தாங்க. சரியா, இந்த கிறிஸ்மஸ் இதுல கலந்து கொள்ளவும் ஆர்டினேஷன் கொடுக்கவும். சரி, அதுக்கப்புறம் வந்து நீ வரவேற்றார்கள். சரியா, வழக்கமாக கௌரவப்படுத்துற மாதிரி கனப்படுத்துற மாதிரி நான் ஒரு புக்கே கொடுத்து கனப்படுத்திட்டேன். அப்ப நான் கீழே இறங்குறேன், இல்ல ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னாங்க. சரியா, சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன குட்டி மேஜ் ஒன்று மேல வருது. மேஜ் எதுக்கு வருது? புல்பிட் தானே வரணும். ஆமா, மேஜ மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்றதா? வித்தியாசம் அல்லது முழங்கால் போட்டு பைபிள மேஜ மேல வச்சுட்டு பிரசங்கம் பண்றதான்னு ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சேன். அடுத்து பார்த்தா ஒரு கேக் வருது. சரியா, அந்த கேக்ல போட்டுக்கு ஹாப்பி பர்த்டே ஏஞ்சல் டிவி அப்படின்னு. என்ன ஒரு அன்பு! இந்த டிசம்பர் மாதம் இந்த வருஷம் ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம், அம்மையா, இன்னொரு பக்கம் பெருத்த ஒரு கஷ்டம், ஒரு துயம். அம்மையா, என்ன? ஒன்று வந்து நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மறைந்த ஒரு விஷயம், இரண்டாவது வரதா புயல் வந்து பாதிக்கப்பட்டது நிமித்தமா தமிழ்நாடே ஒரு பாதிக்கப்பட்டது, மூணாவது ஒரு விஷயம் இந்த பண தட்டுப்பாடா இருக்கிற கடினமான சூழ்நிலை. இப்போ இதுல என்னன்னா, சென்ற ஆண்டு பெய்த மழையில கூட வெள்ளம் வந்தப்ப கூட எல்லாரும் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதில் தங்களை கரங்களை முடக்கி கொள்ளல. தாராளமாக கொடுத்தாங்க, துணிமணிகள், சிலர் வந்து அரிசி மூட்டை, ஆமா, இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை எதுவுமே வரல. சரி, நான் பார்த்தேன், சரி இது இந்த பணம், ஏன்னா உன்னால பேங்க்ல பணத்தை எடுக்க முடியாத, ரொம்ப கஷ்டம். என்ன, நம்ம இந்த தீபக் இருக்கான்ல, அந்த பையன் சொன்னா காலையில 6 மணிக்கு போய் கியூல நின்று 1 மணி, மத்தியானம் 1 மணி வரைக்கும் கியூல நின்று 5000 ரூபாய் மாத்திரம் வாங்கிட்டு வந்தான வெளியே. அது அவன் பணம், அதுவும் வேற உங்கட்டு பண்ணமா இல்ல, அவன் கடனா கொடுக்கல, நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளவு அவ்வளவு மணி நேரம் நின்று கஷ்டப்பட்டது. சோ இது வந்து எல்லாரையும் தொடர்ந்து வழக்கம். ஆனா ஒவ்வொரு வருஷமா நம்ம வந்து ஒவ்வொரு அந்த வருஷ துவக்கத்திலேயே ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வைப்போம். ஆமாயா, இந்த கிறிஸ்மஸ் தினம் வருட இறுதியில இந்த மாதிரி ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது சிறப்பு செய்யணும். அது இறுதியில மாத்திரம் செய்ய மாட்டோம், வருடம் தோறும் அங்கங்க அப்பப்ப கர்த்தர் காண்பிக்கிறது யாருக்கு உண்மையானவர்கள். ஆமா, சும்மா வந்து எனக்கு ஒரு பணம் நெருக்கடி, நான் பணம் வச்சிருந்தேன், வேற எதுக்கு செலவு பண்ணிட்டேன், இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்ல, தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க, இதுக்கு இல்ல, இந்த மாதிரி யாராவது கேட்டாலும் கேட்டுக்காங்க, செய்யறது கிடையாது. சரியா, ஏன்னா அது தவறு இல்ல. ஆமா, இதுதான் சிலர் வந்து ஒரு ஊழியத்துடைய கருணையை மிஸ்யூஸ் பண்றது. ஏப்பா, நீ வந்து போய் கடைஞ்சிக்கலாமா? கூடாது இல்லையா? அப்போ இடையிலிட அதுவும் செய்வோம். ஆனா குறிப்பாக இந்த கிறிஸ்து ஜெயந்திய அந்த நாட்களை முன்னிட்டு இல்லாதவர்களுக்கு, இப்போ கிறிஸ்மஸ் ஒட்டி நீ வந்து அழகா கோட்டு போட்டு வந்திருக்க, சரி, உங்க வீட்டு அம்மா பார்த்தேன், அந்த அம்மா வந்து ஒரு அழகு என்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க. என்ன, அது கிறிஸ்மஸ் புத்தாண்டு தானே? இல்ல, அது ஏற்கனவே இருந்தது. சரி, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா? இல்லையா, இந்த வருஷம் எடுக்கலையோ? ஏன் இல்ல, இந்த பிறந்த நாள் நீங்க போனீங்க இல்லையா? பிறந்த நாள் நீங்க எடுத்து கொடுத்துட்டோம். அதான் எடுத்தீங்களா இல்லையா? சார், இப்போ உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு புத்தாடை எடுப்பதற்கு நீங்க இருக்கீங்க. ஆமாயா, ஒரு திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் யாருக்கிறா? யாருமே இல்லை. அவங்க அம்மா அப்பான்னு கூப்பிடறதுக்கு யாரும் இல்லை, அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் யாருமே இல்லை. அப்போ இவர்களுக்கு உதவி செய்தான் கட்ட நம்ம வைத்திருக்கிறார், இருக்கிறவங்களை வைத்திருக்கிறார். ஆமா, அப்ப இந்த இருக்கிறவங்க தன்னால் இயன்ற ஏதாவது ஒன்று, இப்போ உங்க பிள்ளைக்கு 2 ட்ரெஸ் எடுக்கிற கூட ஒன்று, 3 எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம். நிச்சயமா, அது வந்து பெருத்த பலன். சொந்த பிள்ளைக்கு நீ எடுப்பதை விட ஒரு இல்லாத ஒரு ஏழைக்கு செய்வது பெருத்த பலன் தான். நிச்சயமா, அது கர்த்தருக்கே நீ செய்ததுக்கு சமம் என்று வேதம் சொல்லுது. ஆமாயா, சோ அதனால இந்த வருட இறுதியில
நம்ம வந்து வழக்கமாக ஒரு 5-7 ஸ்தாபனங்களுக்கு அவங்களை ஆதரிக்கிறோம். சரியா? அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு இந்த கிறிஸ்துமஸ் நாள் அன்று. சரியா? அப்புறம் புத்தாடைகள் எல்லாருக்கும் செய்வது வழக்கம். அப்போ மற்றவர்கள் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை முன்னிட்டு அவங்க வந்து ஏழைகளுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது இன்னும் கூடுதலாக நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா இருக்கிறத வச்சு நம்ம செய்ய முடியும். ஸோ இது வந்து இந்த வருஷம் வந்து ஒரு மாதிரி ஒரு சோகத்தில் முடிகிற மாதிரி வந்து முடிகிற மாதிரி இருக்கிறது. கரெக்ட். சிஎம் அவர்கள் வந்து உயிர் பழைப்பாங்க, நல்லபடியாக சுகம் பெற்று உயிர் பிழைத்து திரும்ப வீட்டுக்கு வர்றாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்து தான் எல்லா மதத்தினரும் அங்க அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. கிறிஸ்தவர்களும் ஏராளமா சிஎஸ்ஐ பாஸ்டர்லாம் போய் ஜெபம் பண்ணாங்க பாத்தீங்களா நியூஸ்ல. ஆனா நம்ம ஒன்னு நினைத்தால் கடவுள் ஒண்ணு சரி, அவர்கள் வந்து ஆத்மா சாந்தி அடைய முடியாத அவங்க மறித்தார்கள். அது ஒரு சோக துயரமான ஒரு சம்பவம். ஏன்னா ஏழைகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் அம்மா செஞ்சாங்க லாஸ்ட் 1 இயர்ல இல்லாத ஏழைகளுக்கு. அன்னைக்கு ஒரு காணிக்கை ஒரு அன்பு மகள் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன காணிக்கையா? அது பார்த்தா ஒரு தங்க காயின். சரியா? அப்புறம் அதுல அம்மாவை போட்டோ வேற போட்டு ஒரு காட்டு. என்னன்னு பார்த்தா ஏழை பெண்களுக்கு திருமண தாளிச்சைன் உதவி அரசாங்கம் செய்யறாங்க. 4 கிராம் தங்கம் தெரியுமா? நீங்க வாங்கிருக்கீங்களோ? இல்ல. அப்புறம் எப்படி தெரியும்? நியூஸ்ல எல்லாமே போடுறாங்களே. அந்த நீ கல்யாணம் பண்ணும் போது அதெல்லாம் இல்லப்ப அந்த ஸ்கீம் இல்ல. இல்லன்னா நீயும் வாங்கிருக்கலாம். என்ன எங்களும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் கல்யாணம் நடந்தாச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அன்னைக்கு அந்த கல்யாணத்துல உங்க சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லியிருக்கலாம். எனிவே அந்த அன்பு மகள் அந்த தாலிக்கு அந்த கோயினை பெற்று அதை நேரம் நம்ம பில்டிங் ஃபண்டுக்கு காணிக்க அனுப்பிச்சுட்டாங்க. என்ன பெரிய தியாகம்னு அது நான் பெற்ற பிறகு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஐயோ பாவம் அந்த ஏழை பொண்ணு, அதோடைய கல்யாணத்துக்கு அவங்களுடைய கல்யாணத்துக்கு தாலி செயினுக்கு அரசாங்கம் கொடுத்த ஒரு அன்பளிப்பை அதை தனக்கு வைத்து கொள்ளாமல் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று மிகுந்த தியாகத்தோட அன்போட அவங்க அந்த காணிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கு வேதாகமத்தில் நடந்த ஒரு சமூகம் நினைவுக்கு வந்துச்சு. என்ன சமூகம்? சரி, நீ கட்டிக்கார பிள்ளை தானே, கொஞ்சம் பைபிள் நல்லா கரைச்சி குடிச்சோம் தானே. இதுக்கு நிகரான ஒரு சம்பவம் வேதாகமத்தில் இருக்குது. ஒரு பெண்மணி ஆண்டவர் இயேசுக்கு ஒரு காரியம் செய்தாங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலா ரெண்டு சம்பவம் மாதிரி தெரியுதுயா. ஒண்ணு வந்து ஏழை அந்த அம்மா விதை அம்மா தன் இடத்துல அந்த மொத்தத்தையும் வந்து காணிக்கை பெட்டியில போட்டது. சரி. ரெண்டாவது வந்து ஒரு வாலிபன் காணிக்கை பெட்டியில தான் போடுச்சு. ஏசாமிக்க செஞ்சுச்சு. இல்ல, ஏசாமி செஞ்சது வந்து அவுட். பரிமள தைலம் தன் திருமணம் தான் சொன்னல்ல. இவரு கட்டிக்கார பைபிள கரைச்சு குடிச்சவருன்னு பாத்தீங்களா? கரெக்டா சொல்லிட்டாரு. அது வந்து யூத பாரம்பரியத்து வந்து ரொம்ப விசேஷமான காரியம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய அண்ணன்மார்கள் அப்பா அம்மார்கள் அந்த பொண்ணு திருமணத்துக்குன்று கொடுக்கிற விசேஷமான ஒரு நம்ம கலாச்சாரத்துல திருமணமான ஒரு பெண்ணு பாலும் தேனும் எடுத்துக்கிட்டு கணவனை பார்க்க போவாள் அடுக்கரைக்கு. அதே மாதிரி இவங்களுடைய இல்லற வாழ்க்கையை தூங்குறதுக்கு முன்பதாக இந்த நறுமலை பயில பாட்டில் கொண்டு போகணும். அதை கொண்டுட்டு போய் அதை உடைச்சி தன்னுடைய புருஷன் தலையில கைகள்ல கால அதை ஊத்தணுமா? இது வந்து கண்டிப்பா செஞ்சா இது வந்து ஒரு டௌரி மாதிரி. சரியா? மேரேஜ் கிஃப்ட். சரி, அது கண்டிப்பா செய்யணும். அது இல்லன்னா இது நடக்காது. எலிஜிபிள் இல்ல. ஆமா, திருமணம் நடக்காது. கேப்பா பிள்ளை எங்கேயாதுன்னு. ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா டௌரி எல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஆமா, இது வீட்டுக்காரங்க மாப்பிள்ள கொடுக்க மாட்டாங்க. இல்ல, இப்ப நம்ம கலாச்சாரத்துல வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து உங்க பொண்ணு நல்லா வாழ்வதுக்கு வீரோ கட்டிலு என்ன கேப்பாங்க, நிறைய இருக்கு, வண்டி, பிரிட்ஜ், வாஷிங் எல்லாம் கொடுங்க, வாஷிங் மிஷின் அதுவும் வருது, வாஷிங், சோஃபா அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் உங்க பொண்ணு கால் கடுக்க நடந்து போக கூடாது. அதுக்கு ஒரு பைக் பஸ் கண்ட பயில வந்து தொடுவான். ஆமா, அதனால உங்க பொண்ணு டிராவல் பண்றதுக்கு
உங்க பொண்ணு டிராவல் பண்றதுக்கு ஒரு பைக் கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு மாப்பிள்ள பையன் நடந்து போனாங்க. ஆனா இல்லையா டிரைவர் டிரைவரா ஒரு ஏழை பொண்ணு என்ன செய்வா? ஒண்ணும் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் கேட்டா கஷ்டம். இந்த மாதிரி கேட்கறவன் யார் தெரியுமா? பிச்சைக்காரன். தன்னை அடகு வைத்து கேக்குறவன் பிச்சைக்காரன் தான். எனக்கு அது கொடு இது கொடு இப்படி கையெந்துருது. அது எவ்வளவு பேர் தப்பு தெரியுமா? ரெண்டு பிள்ளைகள் வாழ போறாங்க. ரெண்டு பேரும் ஷேர் பண்ண ஒரு காஸ் கண்டிப்பா. அதை விட்டுட்டு வந்து இதுல உங்க அம்மாவை உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்டுவேன். உண்மையிலேயே உங்க அம்மா வந்து கிரேட். நான் எங்க வேணாலும் அதை சாட்சியா சொல்லுவேன். உங்க திருமணத்தில் அப்படிதான் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் இந்த பெண் வீட்டார் உடைய நிலைமையை எடுத்து சொன்னேன்னே உங்க அம்மா அப்படியே அதை ஏற்றுக்கிட்டு பிறகு அந்த அவங்க சம்பந்தியை பார்த்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் உங்க பொண்ணை மாத்திரம் அனுப்பிவிங்க அவ தேவதை எங்கள் வீட்டுக்கு வரதே பெரிய எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு? உண்மையில யோர் மதர் இஸ் கிரேட். தாய் இருக்கிறாங்களே பாக்குறாங்களா? இப்போ வெளியூர் போயிருக்கு. ஓ, இருந்தாலும் அவர்கள் வாழ்க. சரி, என்ன அதனால்தான் பாரு அவங்களை கத்துற ஆசிரியத்து உயர்த்துற அம்மையா. மூன்று ஊழியர்களை பெற்ற மகராசி. ஆமா, என்ன சோ இந்த வருடம் முழுக்க தேவன் வந்து நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த ஒரு ஆண்டு காலம் நம்ம வந்து துவங்கும் பொழுது அது எப்படி துவங்குவோம் என்று நம்ம நினைத்தோம். ஆமாயா. ஆனா இந்த ஒரு ஆண்டு காலத்தை நம்ம பின்னோக்கி பார்த்தா சரி ஒரு ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இப்படி பின்னோக்கி பார்த்தா அநேக இந்த ஆண்டுல புதிய சவால்களை சந்திக்கவும் அநேக மைல் கல்களை தாண்டவும் சாதனைகளை சாதிக்கவும் தேவன் நமக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டினார். அதுல ஒன்னு என்ன நான் சொல்றேன், அப்ப நம்ம சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். சரி, அதுக்கு தானே கோட் சூட் போட்டு வந்திருக்கீங்க. ஆமா, விசேஷமா இருக்கட்டும். நம்ம வந்து இந்த ஆண்டுல புதிதாக மூன்று நிகழ்ச்சிகள் தயாரிச்சோம். ஒன்று வந்து சாத்தானின் ஆழங்கள். ஆமாயா. இதை குறித்து கர்த்தர் வந்து ஏற்கனவே சுமார் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசியிருந்தார். சரியா. இந்த கடைசி நாட்கள்ல சாத்தானின் ஆழங்களை குறித்து அறிந்து வெளிப்படுத்துவேன். சரியா. அப்ப அதை குறித்து இந்த கடைசி கால திருச்சபை அதை அறிந்து கொள்ளணும். சாத்தானின் ஆழங்கள்னா என்ன? சரி, இதை குறித்து வந்து நீ வந்து பெருகமு சபையில தான் அந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல பாக்கலாம். சாத்தானுடைய ராஜ்யம், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய ஆழம், மூணுமே இருக்கு. இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று. சோ கனத்துக்குரிய தேவ மனிதர் பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் ஐயா அவர்களுக்கு தேவன் இதை குறித்து நிறைய வெளிப்பாடுகள் கொடுத்திருந்தார். சோ அதை என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். சரி, பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு வந்து கர்த்தர் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. சரி, கர்த்தர் சொன்னார அதே மாதிரி இவருக்கு இப்ப கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அப்ப அதை ஒட்டிதான் ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்த ஆரம்பிச்சோம். அது வந்து பல பேருக்கு வந்து சாத்தானுடைய தந்திரங்கள் புரிய ஆரம்பிச்சு, அவனுடைய கிரியைகள் ஒவ்வொன்றாக நல்லா அறிந்து கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கொண்டார்கள். சோ இனி வரும் நாட்கள் இன்னும் அதனுடைய ஆழம்னா என்ன, மறைவிடங்கள்னா என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா. அதுக்கப்புறம் வந்து ஈகிள்ஸ் ஐஸ், காழுகை கண்கள் என்ற ஒரு செய்தியை வந்து கனத்துக்குரிய தேவ மனிதர் டாக்டர் புரூஸ் அலன் அவர்களும் நானும் சேர்ந்து நடத்துவோம். இதோடைய நோக்கம் என்னன்னா இந்த கடைசி காலத்துல வந்து யோவேல் 2:28 அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்துறாரு. ஊத்தும் பொழுது எல்லாரும் தரிசனம் பாக்குறாங்க. ஆமா. ஆனா இப்ப தரிசனம் பார்க்கும் போது கூட செல்தனத்துல திடீர்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஆமா, இது நான் தானா, என் சுயமா நினைக்கிறேன், சுயமா அல்லது நானா கற்பனை பண்றேனா அப்படின்னு. நான் பல முறை பேரு கிட்ட கேட்டேன் கேள்வி என்னன்னா இதை குறித்து நீ சிந்திச்சியா இல்லையே, திடீர்னுலாம் வந்துச்சு. அப்ப திடீர்னு வந்தால் அது எப்படி உங்க கற்பனையாக இருக்க முடியும்? முடியாது. ஏன்னா நான் சிந்திச்ச ஒரு காரியம் அது லூப் மாதிரி வந்துச்சுன்னா அது அதே ஒரு காரியம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற அப்புறம் அது நினைவுகளை தோன்றினால் அது கற்பனை. ஆனா நீ அதை பத்தியே சிந்திக்கல, வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்க, திடீர்னு உன் கண்கள் முன்பதாக ஒரு காட்சி வருது. அப்ப அது வந்து அது வந்து உன் மாம்சமா நிச்சயமாகவே இருக்கவே இருக்க முடியாது.
அப்போ இந்த தரிசனங்கள் என்னென்ன, அவைகள் எப்படி, எத்தனை வகைகள் உண்டு, சரி, அது எப்படி நாம் வந்து அடையாளம் கண்டு கொள்ளலாம், அப்போ வசனத்தில் இதை குறித்து எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, ஏன்னா பல ஊழியர்கள் முதற்கொண்டு சரி கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு சரி இதை குறித்து நல்லா ஒரு நாலேஜ் இல்லாதனால அதெல்லாம் போய் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார்கள். இது வந்து பெரும்பான்மையை எடுத்து பார்த்தோன்னா அதை குறித்து அவர்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாதனால தான் அப்படி தவறாக சொல்கிறார்கள். ஒழிய அறிந்த பிறகு அதை எதிர்க்க மாட்டாங்க. ஸோ இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி நடத்த வருது. சரியா, அடுத்த வருஷம் இதே நிகழ்ச்சி, அப்ப இது இங்கிலீஷ்ல தானே வருது. நீ அடுத்த வருஷம் என்னுடைய உள்ளத்துல கர்த்தர் வைத்த ஒரு காரியம்னா இதே சப்ஜெக்டை தமிழ்ல இப்ப பண்ணணும். அது வந்து இதே மாதிரி ஒரு டாக் ஷோ. சரியா, ஒரு மூன்று ஊழியர்கள் இணைந்து கொண்டு அதே சப்ஜெக்ட் தமிழ்ல மூணு கோணத்துல அதை பார்ப்பது. சரியா, அது கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஜனவரி மாசம் அதோடைய ஷூட்டிங் நடந்து, சரியா, பிப்ரவரியில இருந்து அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும். கழுகின் கண்கள். மூன்றாவதாக உமன் ஃபார் ஹிஸ் க்ளோரி, பெண்கள் அவருடைய மகிமைக்கே என்ற ஒரு புது நிகழ்ச்சியும் நம்ம தூங்கினோம். அது நம்ம கனத்துக்குரிய தேவ மனிதர் டாக்டர் புரூஸ் எலன் அவருடைய துணைவியார். அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அநேக பெண்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று நமக்கு சாட்சிகள் வந்து கொண்டு இருக்குது. அதை ஒட்டி இப்போ நம்முடைய சேனல்ல இந்த வருஷம் சில புதிய கருவிகள் வாங்கவும் தேவன் கிருபை செய்தார். ஏன்னா இப்போ ஒரு சட்ட துணிமணி போடுறோம், அது எத்தனை நாளைக்கு அது இருக்கும், ஒரு 6 மாசம் இருக்கும், மேபி 1 வருஷம் கூட இருக்கும், என்ன ஆகும், அதுக்கப்புறம் பழசாயிரம் கிழிஞ்சிரும், கிழிய ஆரம்பிக்கும். ஆமாம், அதே மட்டும் எக்யூப்மெண்ட்டும் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கொண்டா அவருடைய ஆயுசு நாட்கள் மேக்சிமம் 3 வருஷம். ஆமாம், 3 வருஷத்துக்கு மேல அது பாட்டு ஒன்னொன்னா கோளாறாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சேனல் நடத்தினப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட் இருந்துச்சோ 12 சேனல் நடத்தும் போதும் அதே எக்யூப்மெண்ட் வச்சு தான் நடத்தினோம். இப்போ ஒருத்தன் ஒரு ஒளிய வந்து ஒரு இந்த சைஸுக்கு ஏற்ற சட்டப்பட்டிருக்கான், அதே ஒளிய திருமணத்துக்கு பிறகு நல்லா ஒய்ஃப் அடி சமையல் சாப்பிட்றாங்க. நம்ம ஸ்டாஃப் 2-3 பேர் பார்த்துருக்கேன். அது சட்டெல்லாம் இப்போ புடச்சிட்டு வருது. என்ன, ஒவ்வொரு கோளையும் நேச்சுரல் ஏர் கண்டிஷன் உள்ள வந்தாச்சு. அவங்க வாய் அப்படி வாடும் பிளந்து வச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வரிசையா வந்துருது. அப்ப அந்த மாதிரி வந்தா அடுத்து என்ன நடக்கும், சட்டைக்கு பட்டன் உடையும். இப்ப நம்ம எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சரியா, அது வந்து கெப்பாசிட்டிக்கும் அதிகமாக அது செயல்பட ஆரம்பிச்சது. அப்ப பிரேக் டவுன் வர ஆரம்பிக்கும், மெயின்டெனன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை செய்து புதிய கருவிகள் குறிப்பாக அந்த சர்வரில் வாங்க கருத்த கருவை செய்தார். அது வாங்கின பிறகு தான் ஓரளவு கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ நல்லா சுமூகமாக நடத்த தேவன் கிருபை செய்தார். அமேன், அமேன். ஸோ அது ஒரு நல்ல காரியம் தேவன் நமக்கு செய்தார். இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்லையா, இல்ல, இது இன்னும் முழுமையடையில, இன்னும் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கிறோம். ஒரு ஒருவேளை எல்லாம் நினைச்சுப்பாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க போட்டுருக்கா. இல்லையா, நீ பயங்கர ஒரு பாட்டு தான் வாங்கியிருக்கோம். இந்த போன தடவை மதிப்புக்குரிய தேவ ஊழியர் பால் தினகரன் அங்கிள் வந்திருந்தாங்க இல்லையா, ஸ்டுடியோக்கு வந்துட்டு சும்மா எல்லாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர் இங்க பக்கம் போய் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க, 12 சேனல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திகச்சு போய் நின்று. இது நிச்சயமான சொல்றேன், கத்த நிச்சயமா இந்த ஊழியத்தோட கூட இருக்கிறார். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா வந்து 12 சேனலுக்கு இதை வச்சு ரன் பண்ண முடியாது. ஓஹோ, 12 சேனல் இங்க இருந்து போறத பாத்துட்டோன்னு அவங்களால நிச்சயமா ஷாக் ஆயிட்டு நிச்சயம் கத்த இந்த ஊழியத்தோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொல்லிட்டு போனாங்க. அவர் வந்து விவரம் தெரியாத மனுஷன் கிடையாது, எல்லா விஷயம் நல்ல டெக்னிக்கல் நாலேஜ். ஆமா, ஏன்னா அவருக்கு மீடியால ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமா, இயேசு அழைக்கிற ஊழியத்துல ஃபர்ஸ்ட் வீடியோ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சது இவர் தான். ஆமா, சோ அவருக்கு அந்த லோ பேண்ட் காலத்துல இருந்து அவருக்கு டெக்னிக்கலா எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்களும் ரெயின்போ டிவின்னு வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து இப்படி சொல்றது வந்து 100% கரெக்ட் தான். அந்த மூச்சு விடுறதுக்கு இல்லாம ஓரளவுக்கு ஓரளவுக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இந்த எக்யூப்மெண்ட் மாத்திரம்
பனிரெண்டுல ஒரு பங்கு நம்மகிட்ட இல்ல, ஸ்டாஃப்கள் முதற்கொண்டு ஒரு சேனல் நடத்தும் போது எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அதே அளவுதான் இப்ப 12 சேனல் நடத்தும் போதும் இருக்கிறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, சில நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேற வழி இல்ல, நமக்கு பணம் பற்றாக்குறை இருக்குது. ஆமா, இப்ப வர காணிக்க இப்போ சும்மா சொல்ல ஓபனா சொல்ல வேண்டுமானா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்பதாக 10 வருஷத்துக்கு முன்பதாக 100 ரூபாய் காணிக்க அனுப்புனாங்க. ஆமா, இத்தனை வருஷம் ஆகியும் அதே அமௌண்ட் தான் காணிக்க அனுப்புறாங்க. ஆமா, 100 ரூபாய். ஆனா இந்த ஒரு 5 வருஷம் இடப்பட்ட காலத்துல வருமானம் பெருகிருக்குது, காஸ்ட் ஆஃப் லிவிங் பெருகிருச்சு இல்லையா? காஸ்ட் ஆஃப் லிவிங் போயிருக்குது, எல்லாமே மேல ஏறிருச்சு, ட்ரிபிள் காஸ்ட் ட்ரிபிள் ஆச்சு, சேலரியும் கூடி இருக்குதா இல்லையா? சேலரி கூடி இருக்குது. ஆனா குடுக்கறது மாத்திரம் அதே நிலையில இருக்குது. இப்ப சில பாஸ்டர்கள் சில ஊழியர்கள் வந்து கிட்ட ஃப்ரீ ஸ்லாட் கேக்குறாங்க. சரியா, நான் சொன்னேன், எப்படி பாஸ்டர், நாங்க இப்ப ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து 1 கோடி வந்து செலவு பண்ணணும், சைல்ட் லைஃப் ஃபீஸ், அது ஃபீஸ், இது ஃபீஸ்னு. அப்ப அது இப்படி கஷ்டம். சோ இப்போ அதுக்கு ஏற்றவாறு இன்னும் நல்லா செய்யணும்னா நம்ம வந்து கரங்கள் பலப்படுத்தப்படணும். ஆமாயா, இப்ப கரங்கள் பலப்படுத்தினா இன்னும் நல்லா செய்யலாம். நிச்சயமா, இப்ப கமர்ஷியல் சேனல்லாம் பல பேர் வந்து சொல்றாங்க பாரு, ஏன் இப்படி ரிப்பீட் சேனலா ரிப்பீட் ப்ரோக்ராமா போடுறீங்க, இப்ப நல்ல ப்ரோக்ராம்லாம் கிடையாதா அப்படின்னு. அது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அப்படி நம்ம செய்யறோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இல்லையா? ஆமா, ஒண்ணு பண பற்றாக்குள்ள நிகழ்ச்சி தயாரிக்க முடியாம தடைபடுறது நிறைய விஷயம் இருக்குது. இப்ப புது புது நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நமக்கு ஒண்ணு ஃபைனான்ஸ் அங்க இருக்கணும். ஆமா, ரெண்டாவது ஆட்கள் இருக்கணும். ஆமா, ஆட்களுக்கு சேலரி கொடுக்கணும். நிச்சயமா, ஃப்ரீயா யாரு வருவா இல்லையா? அப்போ அதுக்கு உண்டான இடம் வசதி நமக்கு இருக்கணும். ஆமா, அதுவும் இல்ல, ஆட்கள் இல்ல, இட வசதி இல்ல, அதுக்கு உண்டான கருவிகள் இருக்கணும். கருவிகள் இல்ல, இப்ப இந்த மூணும் வேணும்னா முக்கியமா பணம் இருக்கணும். ஆமா, பணம் இருந்தா இந்த மூணையும் சந்திச்சிடலாம். நிச்சயமா, மூணையும் சந்திச்சுட்டா ஒரே நேரத்துல 3-4 இடத்துல ப்ரொடக்ஷன் நடக்கலாம். ஆமா, ப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா புது புது நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கிட்டே இருக்கலாம். அப்ப இது செய்யக்கூடாத படிக்க கையை கட்டி போடுறதுன்னா பற்றாக்குறை ஒண்ணு இருக்குது. அப்படி பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரே ஆள் வந்து 4-5 நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியதா இருக்கு. இப்ப நானே எவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப ஏதாவது வெளியே ஊழிங்கு போயிட்டா எல்லாமே தடைப்பட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி சில கஷ்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். ஆமாயா, அப்ப எங்கேயும் வெளியே போகாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தா அப்ப அந்த ஊழியமும் கவனிக்காம போயிடும். ஆமா, சோ இப்ப இதெல்லாம் சமாளிப்பதற்கு இப்போ நம்முடைய கரங்கள் வந்து பலப்படுத்தப்படணும். நிச்சயமா, ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டு வாடகை ஹவுஸ் ஓனர் கூட்டுற மாதிரி. ஆமா, ஏன்னா ஒரு வகையில நான் வந்து நம்ம ஸ்டூடியோட ஓனர் திரு அபினேசர் அவர்களை உண்மையிலேயே அவர் வந்து ஒரு தேவதூதன். ஆமா, நிச்சயமா, பல ஆண்டுகள் 10 வருஷம் ஆகியும் அந்த 10 வருஷம் கழிச்சு இப்பதான் கொஞ்சம் வாடகை கூட்டியிருக்காரு ரெண்ட். சரியா, அது பெருந்தன்மை தானே விஷயம். 10 வருஷம் வாயை திறக்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம அங்க ஆபீஸ் ஓனர் அவரும் 2 வருஷத்துக்கு 1 முறை 3 வருஷத்துக்கு 1 முறை தான் உயர்த்துவார். சரியா, அப்ப அது உயர்றது இல்ல, அவர்கிட்ட போய் நான் கட்ட முடியாது போக முடியாது சொல்ல முடியுமா? அது மாதிரி நம்ம ஆடிட்டர் அவர் வருஷத்துக்கு வருஷம் அவருடைய ஃபீஸ் ஏத்துவார். சரியா, இப்ப இதெல்லாம் நீ மாத்த முடியுமா? முடியாது. எக்யூப்மெண்ட்லாம் கூட கூட ஏசி வந்து அதிகமாக தேவைப்படுது. அப்ப இபி பில் கூடுது. அதுவும் கூடுது. இபி பில் கூடும் பொழுது நீ வந்து லிமிட்டை தாண்டிட்ட, இப்ப வந்து ஃபுல் ஃபீஸ் கட்டணும். இபி ஆபீஸ்ல இருந்து நமக்கு பில் வந்துருச்சு. சரியா, அவர் 7 ரூபா 10 ரூபான்னு நம்ம ஒரு யூனிட்க்கு கட்டிட்டு இருக்கோம். அப்ப அதுல எவ்வளவு காசு போகுது? அவங்கிட்ட போய் இல்லையா இது தர்மஸ்தாபனம் அப்படி சொன்ன அவங்க கேட்பானா? கேட்க மாட்டான். அப்ப இந்த இதெல்லாம் எப்படி நம்ம சந்திக்க போறோம்? இப்ப அங்க புடிச்சு இங்க புடிச்சு இதை எழுத்து அங்க கிழட்டு இப்படி கட்டினாதான் இதை சந்திக்க முடியும். அப்ப இதை சந்திக்கும் போது மத்தது அடிபட்டு போயிடும். ஆமா, இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம பணத்தை பத்தி அதிகமா நிகழ்ச்சியில சொல்லாதனால உங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. கரெக்ட், பைப்ப தந்தா தண்ணி கொட்டுற மாதிரி உங்களுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, சொல்லாததுக்கு என்னத்த முறை இருக்காருனோ, என்னையா நான் இந்த தொலைக்காட்சி ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஒரு போர்த்தனை பண்ணான்,
பணத்தை பத்தி நான் அதிகமா சொல்ல மாட்டேன், ஏன்னா கர்த்தர் தேவையில் சந்திப்பேன்னு சொல்லிக்கிறார். அதுல வந்து இன்ன வரைக்கும் நான் உண்மையா இருக்கிறேன். நீ வந்து நான் இது வரைக்கும் போன எல்லா சபைகள் நம்ம உள்ளூர்லயும் சரி வெளியூர்லயும் சரி, இந்த பாஸ்டர்களை வேணா நீ கேட்டுப்பாரு, எங்கேயாவது வந்து நான் பணத்தை எங்களுடைய தேவை உண்டு அவங்களே என்னை கட்டாயப்படுத்துவாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு. அங்கே போனால் நான் அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். ஆனால் சில நேரங்களில் கட்ட இருந்து ஃபண்ட் ரைசிங் ஃபண்ட்ரைசிங் பண்ணுவோம், சொன்னால் அந்த மாதிரி செய்வேன். ஆனால் அது போக சும்மா எனக்கு வேணும் வேணும் வேணும்னு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனால் கர்த்தர் அநேக பிள்ளைகளுடைய உள்ளங்களை நகர்த்தி இம்மட்டுமாக போஷித்து தங்கி வருகிறார். ஆமென். இனிமேலும் செய்வார் நிச்சயமா. ஆமென். ஆமென். இம்மட்டும் செய்தவர் இனிமேலும் செய்வார் நிச்சயமா. கர்த்தருடைய கிருபையால 12 சேனல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய ஒரு 8-9 வருஷம் தான். 12 சேனல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல இப்ப 3 வருஷம். ஆமாயா, ஃபர்ஸ்ட் 2013 தானே கொண்டாடணும். ஆமாங்கய்யா, 12 சேனல் டெடிகேட் பண்ணோம்ல. ஆமா ஆமா, டோட்டலா 12 சேனல் ஆரம்பிச்சு 3 இயர்ஸ். அது ஒண்ணு கணக்கு பண்ண கூடாது ஐயா. 12 கவுண்ட் ஆனது சரியா. அந்த 3 வருஷத்துல எந்த ஒரு கம்பெனிக்கும் நம்ம ஒரு பைசா கடை வச்சது கிடையாது. அது பெரிய கிருபை உண்மையிலேயே. ஒவ்வொரு மாசமும் இதை நினைச்சு நான் ஆச்சரியப்படுவேன். நீ அந்த அக்கௌண்டிங்க கேட்டுப்ப, அக்கௌண்டன்ஸா நீ கேட்டனா அவங்க அற்புதமான சாட்சிகளை சொல்லுவாங்க. அப்படியே ஜவுனுவாங்களாம், ஐயோ ஆண்டவரே பற்றாக்குறை இருக்குதுன்னு. அந்த மாதம் 30ஆம் தேதி முடிவுறதுக்குள் வந்துடும். அது என்னென்ன பேமெண்ட் பில்ஸ் கட்டணுமோ அந்த தேவை அங்கே சந்திக்கப்படுது. அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை தேவை. அதனால தான் நான் வாயத்திலிருந்து வெளியே எதுவும் சொல்கிறது கிடையாது. கட்டமுடைய தேவைகளை சந்திக்கிறேன். நீ ஏன் சொல்லணும்? கரெக்ட். அதுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு பொருத்தனை பண்ணேன், எனக்கு அதிகமாக வேண்டாம் குறைவாக வேண்டாம். ஆமாம், வரவுக்கேற்ற செலவு. ஆ, செலவுக்கேற்ற வரவு இருந்தால் போதாண்ட வரையே நம்ம என்ன ப்ராஃபிட்டாக சம்பாதிக்கிறோம். இல்லை, இது ப்ராஃபிட் மேக்கிங் இல்லையா? இல்லை. யாருக்கு சொத்து சேர்த்து வைக்க போகிற? நீயா சத்து வைக்கலாம். எனக்கு நான் ஏன் சத்து வைக்கணும்? எனக்கு யாருக்குறா? இல்ல, கர்த்தருடைய வேலை செய்வதற்கு வேண்டிய போதுமான தேவைகள் வருமானம் காணிக்கை இருந்தாலே போதும்ல. போதும். இப்ப ஒரு 10 லட்சம் நமக்கு செலவு இருக்குது, 10 லட்சம் வருமானம் இருந்தா போதும். 11 லட்சம் எதுக்கு? மீதி 1 லட்சம் என்ன செய்வ நீ? அதுதான் தோணிட்டு ஃபிக்ஸட் டிபாசிட்ல போடுறதுக்கா? இல்லை. அப்புறம் சாத்தா அந்த ஐடியா கொடுப்பான், அங்கே இன்வெஸ்ட் பண்ணு, இங்கே போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல போடு, அங்கே போடு. ஏன் இந்த ஐடியா தேவையில்ல? என்ன இருக்குதோ அது, ஏன்னா அதான் நம்ம செய்யறோம். ஆமா, கூடுதலா செய்தா கர்த்தர் கூட்ட போகிறார். இம்மட்டும் நான் ஊழியத்துக்கு வந்து இது 37வது வருஷம் சரியா. இந்த 37 வருஷமும் இப்படிதான் கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். அப்ப 37 ஆனந்து கணக்கு நான் தப்பா சொல்றேன். ஆமா, 37 கரெக்ட். 79ல 37 வருஷம் கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். இனிமேலும் வழி நடத்தி வருகிறார். இந்த புதிய ஆண்டுலயும் பல சுமார் 25 புது ஸ்டாஃப்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. வந்து சேர்ந்த புது ஸ்டாஃப்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? நீ பார்த்தது இல்லையோ நிறைய இருக்கு, அது எதுன்னு தெரியல. அவங்க எத்தனை பேரும் வாலிபர்கள். ஜான் ஜப்ராஜா கூட வந்திருந்த போது சொன்னார், அவருக்கு அவருக்கு நம்ம யாருமே எதுவும் சொல்லல. சோ நிக்கும் போது அவர் சொல்றாரு, தாவிதோடு கூட இருந்த அந்த யுத்த வீரர்கள் எல்லாருமே வாலிபர்கள். ஐயா கூட நீங்களும் எல்லாம் வாலிபர்களா இருக்கிறீங்க, அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட தாக்கம் இருந்தா அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கணும் சொல்லி சின்ன மெசேஜ் எல்லாம் கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு திரும்பி பாக்குறேன், ஆமா இல்ல எல்லாருமே வாலிபர்களா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. இது ஏப்ரல் மாசம் அந்த கர்த்தருடைய 7 வார்த்தைகள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம். ஆமா ஐயா. அப்போ இது கணத்துக்குரிய தேவ ஊழியர் டாக்டர்ஸ் எல்லாம் தினகரன் அம்மா வந்திருந்தாங்க. சரியா. அவங்க வந்துட்டு அவங்கள அந்த நேரலை நிகழ்ச்சி முடிச்ச பிறகு இந்த ஸ்டாஃப்க்கெல்லாம் ஜவு பண்ணி பிளஸ் பண்ணுங்கம்மான்னு அவங்ககிட்ட சொன்னேன். ஆமாம். ஒரு சின்ன கூட்டம் தான் வந்தாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்போ தான் நானே கவனித்தேன், அதே நானே கவனிக்கல, எல்லாரும் வாலிபர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணாங்க. ஆமாம். அது பற்றி நானே யோசித்தேன், ஆமாம் எல்லாரும் வாலிபர்களாக இருக்கிறானுங்களே அப்படின்னு. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அது குறித்து நான் ரொம்ப ஆழமா சிந்திச்சேன். சரியா, ஏன் வாலிபர்களா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்பதான் ஒண்ணு தோணுச்சு, என்னையா நம்மளுடைய பிரதான ஆளை பண்ண ஒண்ணு
வாலிப சேனை எழுப்புறது. ஆமா, அதனால அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் அனுப்பியிருக்காரு, அந்த சேனைக்கு உண்டான ஆட்கள், கரெக்ட், வாலிபர்கள் அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி இந்த புதுசாக ஜாயின் பண்ண 25 பேர்ல ஒரு 99% ஸ்டாஃப்கள் எல்லாரும் நம்ம யூத் மினிஸ்ட்ரில இருந்து ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆமா, ரச்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள். அப்போ அந்த கடைசி கால தரிசனம்னா என்ன? நன்கு புரிந்தவர்கள், ஆமா, அறிந்தவர்கள், அந்த கடைசி கால அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஆமா, கர்த்தருடைய ஆக்கம் தாக்கம் அவங்களுக்குள்ள உண்டாகி அழைப்பு பெற்று சும்மா ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு வராம ஊழியம் கர்த்தர் அழைத்து அத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆமா, அதுல ஒரு பொண்ணு, இந்த சத்யன் ஒரு பொண்ணு. ஆமா, அந்த மக இன்டர்வியூக்கு வரும்பொழுது இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு, அந்த பிள்ளைக்கு வந்து வயசு 22-23. சரியா? அப்ப நான் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, ஏமா அப்ப வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு கல்யாண வயசு ஆயிரும், அப்புறம் கல்யாணம் முடிச்சோன்னே எங்களை விட்டுட்டு போயிருவேன், அப்புறம் உனக்கு கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் வீணா போயிருமாமா சொன்னேன். இல்ல அங்கல், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரியா? சரி, ஓகே, வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. சரியா? அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொமோஷன் அவங்களுக்கு வந்துச்சு. சரியா? ப்ரொமோஷனுக்கு முன்னாடி திரும்ப அழைச்சி அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன், இந்த மாதிரி உனக்கு ப்ரொமோஷன் வர போதுமா, உனக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா அப்படின்னு. அப்புறம் இந்த ப்ரொமோஷன் புது டிபார்ட்மெண்ட் போகும்போது கூட திரும்ப கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, என்னம்மா அப்புறம் விட்டுட்டு போயிருவேன். அது சொன்னிச்சு, அங்கிள் இன்டர்வியூ நேரத்துல இதே கேள்வி நீங்க கேட்டீங்க. அப்படியே கேட்டேன், மறந்துட்டேன் அப்படி சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு போன பிறகு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. சாட்சி சொன்னாங்க. சரியா? இங்க வந்து எங்கிட்ட விட்டுட்டு போக மாட்டேன் சொன்னிச்சா? ஆமா. வீட்டுக்கு போனே அந்த பிள்ளைக்கு ஒரு வரன் ஒண்ணு வந்துச்சான். சரி, சிங்கப்பூர் தேசத்துல இருந்து. சத்திய சோதனை? சத்தியால பேரு. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வரன் வந்துச்சான். சரி, நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையன், இங்க இருந்து உள்ள பையன், அங்க போய் கிரீன் கார்டு கிடைச்சி அங்கே செட்டில் ஆயிட்டான். சரி, நல்ல குணசாலி, நல்ல சம்பளம், இந்த பிள்ளை தான் வேணும்னு வரன் கேட்டு வந்துருக்குது. சரி, இந்த பிள்ளை பார்த்துட்டு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிருக்குது. ஏன்னா இங்க வாக்கு கொடுத்துருக்குதான். பாரு, நம்ம தான் முட்டாள்னா நம்ம கூட சேருதான் பெரிய தியாகம் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட தியாக சீலர்கள் நிறைய இருக்கிறாங்க தான் கர்த்தர் வந்து தமக்கு தெரிந்து கொண்டு ஊழியர்களாக தெரிந்து கொண்டு இங்க அனுப்பியிருக்கிறாரு. சோ அடுத்தது என்ன பாக்குறேன், நல்ல பிரேயர்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. உபவாசம் சொன்னா டக்குன்னு எந்த கேள்வி கேட்காம டக்குனு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உபவாசம் இருக்கிறது. ஆர்டினரி பிரேயர் சொன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வருது. அதுல இந்த ரஷ்யன் சந்தி இருக்கிறார்ல, அவர் தான் எல்லாத்துலயும் முதல் ஆளா வந்து நிப்பாரு. பிரேயர்ல முதல் ஆளா வந்து நிப்பாப்பல, ஆல்னே பிரேயர் வச்சாலும் அவர் தான் முதல் ஆளா வந்து நிப்பாப்பல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன, சோ இப்படிப்பட்ட நல்ல ஜபிக்கிற பிள்ளைகளை தான் இப்ப இந்த புதுப்பிக்கப்பட்டதுல பிழல் இடையில ஒரு 40 நாள் உபவாசம், அந்த 40 நாட்கள் உபவாசத்துல ஒரு சுத்திகரிப்பு கத்தர் செய்து இந்த ஒரு 6 மாதம் காலத்துல ஒரு 25 புது ஸ்டாஃப்களை கத்தர் கொண்டு சேர்த்தது எல்லாமே நல்ல அபிஷேகம் பெற்றதும் இந்த கடைசி கால தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளாக கத்தர் குடியும் சேர்த்தாங்க. அதற்கு கத்தருக்கு பெரிய நன்றி நம்ம சொல்லணும். ஆமா, போர் அடிக்குதா? முகலாம் ஒரு மாறி மாறுது இல்லையா? அந்த வாடையா எனக்கு என்னவோ பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து வா வா வாங்கிது தெரியுது, முகத்துல தெரியுது தம்பி. ஏன்னா இதுக்கு முன்பதெல்லாம் அப்படி இருக்காது. சரி, மூச்சுக்கு 32 ஆமையா ஆமையா போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப நானும் பாக்குறேன் ஒரு மாதிரி தூங்குற மூட்டுல போற மாதிரி தெரியுது. சரியா? இட்ஸ் ஓகே, நம்ம வந்து சின்ன பிரேக் கொடுப்போம். கொடுத்தா நல்லா இருக்கு. இல்ல அது சாப்பிட்டு ஓடி வந்துடும் சீக்கிரமா. என்னென்ன இருக்கு நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? ஓரளவுக்கு நோட் பண்ண, நீங்க கூப்பிட்டாலும் ஓடி வந்துட்டேன் திரும்ப. ஓகே, இந்த புள்ளியாண்டா வந்து எதை போய் சாடு போறாராம், நீங்களும் எங்கேயும் போயிடாதீங்க, கிச்சன் வரைக்கும் வேணா போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துருங்க. வில் பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக்.
ஐயா ஒரு நிமிஷம் ஐயா சாரி அந்த பழக்கம் மட்டும் மாறவே மாட்டுது என்ன மன்னிச்சுக்கங்க. இப்பதான் போய் அங்க ஃப்ரூட் கேக் எல்லாம் காலி பண்ணிட்டேன். ஆமா ஐயா அத பத்தி தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஃப்ரூட் கேக்க பத்தியா? ஆமா ஐயா சொல்லு. அதுல புளிப்பா ஒரு கேக் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு, இது ஏன் பண்ணீங்கன்னு கேட்டா இது ஐயாக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாவே இருக்குது அது. அதான் அந்த கேக் எப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்கலாம்னு தோணுச்சு. அத நான் தான் சொன்னேன்னா இப்படிதான் இன்னைக்கு 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆன நிகழ்ச்சி கிளைமேக்ஸ் கிறிஸ்மஸ். அதுல பாக்குறேன் ஒரு பாப்பா வந்து சொல்லுது குணமாக்கம் நிகழ்ச்சியில பிரியாணி சாப்பிடுங்க நான் சொன்னா சொல்லு. அந்த பாப்பா இங்க இருக்காங்களா ஐயா? அந்த புனிதவதி புனியவதி இங்கதான் இருக்கிறாங்க. எல்லா புண்ணியவர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல எங்களுடன் கொண்டாடுங்க தானே சொன்னோம். ஸோ நம்ம ஊழியத்துல பணிபுரிக்கிற ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு சின்ன சின்ன கூட்டம் இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். வந்திருக்காங்க நிறைய பேரு. வீட்டுல வந்து உட்காரச்சு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் உட்காரச்சு பார்த்தா உட்காரதுக்கு இடம் இல்லை. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி. இல்ல உண்மையான பதில் அதுனா அழுது எங்க எல்லாரும் வந்தா உனக்கு சாப்பாடு கிடைக்காது. அது ஒரு வகையில் உண்மை. கொஞ்சமா தான் இருந்துச்சு. சரியாம்பா நீ அப்படி திட்டம் போட்டிருப்பேன். சரி இப்ப வந்து இந்த இன்டர்வியூக்கு முன்பதாக இந்த வருஷத்துல கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட நம்ம வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அதுல வந்து 25 புதிய ஸ்டாஃப்கள் சேர்ந்தாங்க. என்ன சொன்னோம் அந்த 25 இப்ப இன்னொரு 3 பேரை கூட்டணும். நம்முடைய இலங்கை அலுவலகத்துல புதிதாக இந்த அன்பு மகள் ஸ்ரீயாணி, சரியா, அப்புறம் நவா இலாஜா, சரியா, அப்புறம் எங்க காணோம் அங்க இருக்கிறார் ராய் தயாளன். 3 பேர் வந்து லேட்டஸ்ட். 28 இருக்கு. லேட்டா வந்தாங்க ஆனா லேட்டஸ்டா நமது இலங்கை அலுவலகத்துல சேர்ந்திருக்கிறார்கள். ஓ இன்னும் 1+1 சேர்க்கணும். 27 மலேசியால ஒரு புதிய அலுவலகத்தை சிறக்க தேவன் கிருபை செய்தார். அதுல வந்து ஜிவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் இப்ப அந்த ஆபீஸோட மேனேஜர். சரிண்ணா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபுயிலாக்கு ஒரு வாழ்த்து சொல்லிரு. கங்க்ராச்சுலேஷன் பியூலா. என்னையே கலக்குத கலக்கிறவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க என்ன. சோ அது வந்து கர்த்தர் நமக்கு செய்த ஒரு பெரிய கிருபை. வாசல்கள் கர்த்தர் வந்து விரிவடைய செய்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல புதிய ஊர்கள்ல ஏஞ்சல் டிவி தெரியும்படியாக இந்த கேபிள் ஆபரேட்டர்கள், சரியா, அது பல பேரை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட எல்லாம் பேச அவர்களும் இணைப்புகள் கிடைக்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்கள்ல இப்ப இணைப்புகள் பெருகி கொண்டே வருகிறது. லேட்டா சார்ந்து மங்களூர், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மங்களூர் என்ற பகுதி முழுக்க இப்ப ஏஞ்சல் டிவி தெரியும்படியாக தேவன் கிருபை பாராட்டி உள்ளார். சோ இப்போ இந்த ஏர்டெல்ல வீடியோகான்ல டிஷ்டிவில இது ரெண்டுலயும் பிரபலமாக நம்ம வந்து இந்த பேசிக் பேக்கேஜ்ல இருக்கிறபடினால வட இந்தியாவில் உள்ள பல லட்சம் வட இந்தியர்கள் அவங்க வந்து இப்ப அதிகமா ஏஞ்சல் டிவி பாக்குறாங்க. என்ன திட்டி போட்டுக்கானா உங்க நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதம் பெறுறோம். இனி கூடுதலான இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஹிந்தி சப்டைட்டில்ஸ் இருந்தா தானே எனக்கு இன்னும் இருக்கும். தமிழ்ல போடும்போது ஆசீர்வாதமா இருந்தது. அத அவன் ரொம்ப உரிமையா 9 பையன் கடிதம் போட்டிருக்கான். அதே மாதிரி டெல்லியில நடந்த கூட்டத்துக்கு பஞ்சாப் மாநிலத்தில இருந்து ஒரு அம்மாவும் அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க. எப்படி நீங்க இந்த பஞ்சாப்ல இருந்து வந்தீங்கன்னு கேட்டா நாங்க ஏஞ்சல் டிவி பாக்குறோமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி இந்த டெல்லி கூட்டத்துல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்களா இருப்பாங்க. அதுல ஒரு 80% எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ், தமிழ் நான் தமிழ்ஸ், தமிழ் தெரியாதவர்கள்.
நீங்க எல்லாரும் எப்படி வந்தீங்கன்னு பார்த்தா எல்லாரும் நாங்க ஏஞ்சட்டி பார்த்து தான் வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, சோ இது வந்து அதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதோடைய விளைவு ரீச் எந்த அளவுக்கு போயிருக்குது. அப்ப அவ்வளோ நார்த் இண்டியன்ஸ் பாக்குறாங்க. நம்ம சமீபத்தில் தூத்துக்குடியிலேருந்து விமானத்தில் வரும்பொழுது ஏர்போர்ட்டில் ஒரு திருநெல்வேலி ஜில்லாவை சேர்ந்த நாசரத் ஊரை சேர்ந்த ஒரு தேவ ஊழியரை ஏர்போர்ட்டில் சந்தித்தேன். அவர் நீ பார்த்தா ரொம்ப அன்பாக பேசியிருந்தாங்க. பேசும்பொழுது நான் இப்போ டெல்லி ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படியே ரொம்ப சந்தோஷம் பாஸ்தர்னு சொன்னேன். யார் மத்தியில் ஊழிங் சரிங்கன்னு கேட்டேன். எல்லாம் நார்த் இண்டியன்ஸ், தமிழர்கள், தமிழ் மக்கள் அல்லன்னு சொன்னார். சரி, அப்படியா, நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, அங்கே போய் அந்த மக்களுக்கு எப்படி ஊழிங் செய்ய போறீங்கன்னு கேட்டேன். எவ்வளவு பேர் வரீங்க கேட்டா 4000 பேர் வருவாங்களாம். அவருடைய ஃபாஸ்டிங் பிரேயர். சரி, அடே அப்பா அவ்வளவு பேர் வராங்களா பாஸ்டர், எப்படி இவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டேன். எல்லாம் ஏஞ்சல்கிட்ட பார்த்து தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஏஞ்சல்கிட்ட ஆட் வருதா, அதை பார்த்து அவ்வளவு பேரும் அவர் மீட்டிங் வரவங்க எல்லாருமே தமிழ் மொழி பேசாத நார்த் இந்தியன்ஸ், வட இந்தியர்கள். எவ்வளவு ரீச் இருக்குதுன்னு அது இப்ப அதான் இந்த ஹிந்தி மொழியில இப்போ நம்ம வந்து அதை பெருக செய்துட்டோம். பெருக செய்ததுனால அதோடைய ரீச் இன்னும் அதிகமாக இருக்க போகும். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் முழுக்க நடத்தின யூத் மீட்டிங், ஒவ்வொரு வருஷமும் அதோடைய தாக்கம் பெருகுது, அதோடைய ரீச்சும் பெருகிறது. இந்த வருஷம் எத்தனை புதிய ஊர்களில் போய் நடத்தினீங்க? 18 ஊர்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி, 18 ஊர்கள் பிளஸ் கடல் கடந்து ஸ்ரீலங்கா, கடல் கடந்து அங்க போயும் முதல் முறையாக அங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து கர்த்தர் இந்த ஆண்டுல உண்டான பெருக செய்த காரியங்கள். ஸோ நம்ம வந்து ஸ்டாஃப்கள் பெருகிருக்கிறார்கள். இந்த மாதிரி நன்மையும் கர்த்தர் செய்திருக்கிறாரு. இதுல ஒரு விசேஷமாக இது வரைக்கும் நம்முடைய இந்த 10 வருஷ யாரும் உன்னை நினைக்கிறாங்களா? ஆமா நினைக்கிறாங்கன்னா யாரு? உங்க வீட்டுக்காரங்க தான், வீட்டுல உள்ளவங்க தான். இப்ப எல்லாம் பார்த்துட்டு என்ன, ஐயோ என் பொண்ணுங்க இருக்கிறாள், என்ன சதுமானம் கூட இல்லையே, வேற என்ன அவங்க அம்மா நினைப்பாங்க, நினைச்சிருப்பாங்க, வேற யாரு அவங்க அம்மா மட்டும் ஆத்துக்காரர் நினைப்பார், டார்லிங் இருக்குது நாங்க இருக்கிறேன்னு அப்படின்னு. ஸோ முதல் முறையாக நம்முடைய ஏஞ்சல் டுடே சரித்திரத்தில் ஒரு 40 நாட்கள் உபாசனம் நடத்தணும். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அநேக முறை நடத்துறோம்னா இந்த முறை அதாவது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுது, எல்லாருமே அதை பயனடைய. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதுல உலகமெங்கும் பல மக்கள், அதாவது தமிழர்கள் பிளஸ் நான் தமிழ்ஸ், எல்லாரும் இணைந்து நம்மோட உபாசம் இருந்தார்கள். சிலரால் கண்டினியூஸாக 40 days இருக்க முடியல, ஆனால் பல பேர் வந்து கண்டினியூஸாக 40 days இருந்தாங்க. அதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் வந்து கீனியா தேசத்துக்கு போயிருந்தேன். சரி, அங்கே கீனியா அந்த தலைநகர் வந்து நைரோபி. அந்த நைரோபியிலேருந்து 150 kilometers வடக்க ஒரு ஊர் இருக்குது. சரியா, அங்கே ஒரு திருநெல்வேலி குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. சரி, அவங்க வந்து அந்த மீட்டிங் வந்திருந்தாங்க. சரியா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர். ஒரு நாள் கூட்டத்தின் கடைசி நாள்ல அவங்க ஒய்ஃப் என்னை பார்க்க வந்துட்டு 40 உபாசங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது சொல்லிட்டு அடுத்தது நானே அதிர்ச்சி அடையும்படியான ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தையா? 40 ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. நம்ம ஒருவேளை முழுங்கணும் என்ன, அவங்க பாரு ஃபுல் ஃபாஸ்டிங் 40 இருந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ இதே மாதிரி பல விசுவாசிகள் அந்த 40 வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாதனை. சாதனை மாத்திரம் இல்லாமல் அதோடைய விளைவு, அதாவது ஒரே நேரத்தில் உலகம் எங்கும் ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம் அவங்கள அவ்வளவு பேரும் போய் சேர்ந்துருக்குது. இது வந்து இப்போ கர்த்தர் நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரே நேரத்தில் உலகம் எங்கும் ஒரு அபிஷேகமோ ஒரு வாத்தியோ அல்லது ஒரு அற்புத செயல் செய்வதற்கு இந்த 40 days ஃபாஸ்டிங் வந்து ஒரு ட்ரையல், ஒரு டெஸ்ட். இங்க இதுல என்ன நடக்குது, இப்ப இங்க வந்து என்னென்ன மகிமை நடந்ததோ அதே தான உலகமே எல்லாரும் ஒரே நேரத்தில் அனுபவிச்சாங்க. நீங்க சொல்லும் போதையா ரசிக்கப்பட்ட புதுசுல உங்க பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா,
எனக்கு கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு அவர் தான் இல்ல. அப்ப இந்த வருஷத்துல வந்து இது நடந்த ஒரு பெரிய விஷயம். சோ நவ வி ஆர் கோயிங் டு கிவ் தேங்க்ஸ் டு காட். சோ இவ்வளவு காரியங்கள் நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆசீர்வதித்தார், பெருக செய்தார். என்ன எண்ணிக்கையிலும் பெருக செய்தார், சைஸ்லயும் பெருக செய்தார். அமேன். ஆசீர்வதித்தீரே, பெருக செய்தீரே, ஆசீர்வதித்தீரே. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னொரு நன்மையான காரியம் நடந்திருக்கு. என்ன காரியம்? இது கதை கலச்சவ ஊழியத்திலயும் நடந்திருக்குது, அதே நேரத்துல உறவுகள் அதுலயும் நடந்திருக்குது. எப்படின்னா இந்த வருஷத்துல அநேக ஒரு ஏழு நம்ம ஸ்டாஃப்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. பூரணமான ஒரு ஆமே அலையில சொல்லாம்ல அருள். அடுத்த வருஷம் உன் பேரை நான் வாசிக்கணும். முதலாவதாக பிப்ரவரி மாசம் நமது அன்பு மகன் எங்க இந்த பையன் தேவா, தேவா அவர்களுக்கு திருமணம் நடக்க தேன் கிருபை செய்தார். தேபரா என்ற ஒரு அருமையான மகளை இந்த பையனுக்கு தேவன் மனம் முடிக்க கிருபை செய்தார். ரெண்டாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி. ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியா? யாராலையும் மறக்க முடியாது, நிச்சயமாக மறக்க முடியாது. நமது உண்மையும் உத்தமமான ஒரு ஓலைக்காரர் ஜஸ்டின், ஆமா, அவருடைய திருமணம் நடந்தது. ஜஸ்டினுக்கும் பூங்கனி என்ற ஒரு அன்பு மகளுக்கு தேவன் திருமணம் பண்ண கிருபை செய்தார். கரகணி தட்டு. அடுத்தது அவர்களுக்கும் ரேவதி என்ற அன்பு மகளுக்கும் தேவன் திருமணம் நடத்த கிருபை செய்தார். கணேஷ்குமார் யார் தெரியுமா? யாரு? மைக்கேல் ஜாக்சன். ஏஞ்சல் டிவி மைக்கேல் ஜாக்சன். அத்தியா உனக்கு மாத்திரம் கலக்கா தெரியாது, இவருக்கும் தெரியும். கணேஷ், கணேஷ்குமாருக்கும் பியூலா என்ற அன்பு மகளுக்கும் திருமணம் நடக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அடுத்தது
சிவா சுப்பிரமணியம் மோஸ்ட் சின்சியரான ஒரு ஊழிக்கர். இரவும் பகலாக என்ன ஏது என்ற ஒரு கேள்வியும் கேட்காம ஸ்டுடியோக்கு வர முதலாளர் வந்தான், ஸ்டுடியோவில் விட்டு போகிற கடைசி ஆளு அவன்தான். அந்த அன்பு பிள்ளைக்கு கர்த்தர் வந்து கிளாடிஸ் என்ற ஒரு அன்பு மகளை திருமணம் முடிக்க இந்த மாசம் டிசம்பர் மாசம் தான் திருமணம் நடந்தது. அவங்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்து. எங்க ஊருக்கு போயிட்டாங்களா தலகிருஷ்ணன்? அடுத்தது சுரன் ஆந்தனியும் ஷரன் ஸ்வீட்டி, இந்த பிள்ளைகளுக்கு தேவன் மனம் முடிக்க கிருபை செய்தார், அதுக்காக நன்றி. இறுதியாக என்ன வருஷம் முடிவதுக்குள் ஒரு திருமணம். நீ வந்தியா? நீ வந்தியா கல்யாணத்துக்கு? எல்லா கல்யாணத்துக்கு நீ வந்தியா? வந்த எந்த மண்டல ஒரு பாட்டும் பாடிட்டாரியா? இவரா எந்த கல்யாணத்துல ஒரு பாட்டு பாடி? என்ன பாட்டு பாடுவ? உண்மை நம்பி வந்த கரெக்ட் தான்ப்பா. என்ன இந்த பொண்ணு மாப்பிள்ளை தான் நம்பி வந்துட்டா. கரெக்டான பாடத்தை நீ பாரு, உண்மை நம்பி வந்தேன் அப்படி அந்த பொண்ணு பாடுமா? நீ பாடுவியா? எப்ப பாடுவ? ரிசப்ஷன் நேரத்துலயா? ஓ, அவருடைய மேரேஜ்ல பாடுனியா? வெரி குட். அவங்க ஒண்ணு பாட சொன்னாங்களா, நீயா போய் பாடிட்டியா? வெரி குட், நல்ல பையன்பா. காட் பிளஸ் யூ. சோ மகேந்திரன் அவருக்கு பியூலா பிரியதர்ஷன் என்ற அன்பு மகளுக்கு தேவன் மனம் முடிக்க கிருபை செய்தார். இது வந்து கூட்டல். ஆமா, என்ன ரெண்டு உள்ளங்கள் ஒன்று ஒன்றாக இணைக்கப்பட்டு தேவன் ஆஸ்வதித்தார். இப்ப பெருத்தல், பெருக்கல், பெருக்கல் இருக்குது. ரெண்டு சரி. யார் இந்த வருஷம் நமது ஸ்டாஃப்களுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். சரியா? அது பெருத்தல் தானே. சுதா என்ற அன்பு மகளுக்கும் அவங்களுடைய கணவர் தயாப்பனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை அல்வர்னா என்ற பெண் குழந்தைய தேவன் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் கொடுத்தார். கடவுளை தட்டி அவருக்கு நன்றி. அதே போல நம்முடைய அன்பு மகள் ஷீபா, எந்த டிபார்ட்மெண்ட்? ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஷீபாக்கும் அவங்களுடைய கணவர் இமானுவல் அவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை ஐசக் சாமுவேல் என்ற பிள்ளைய மே மாதம் கொடுத்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சோ இது எதை காட்டுது? உறவாய் வந்தீரே நன்றி ஐயா. தீபக்கு இந்த பாட்டு எப்படி எழுதுனீங்க? 10th பாஸ் ஆயிருக்கும் போது நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஜபம் பண்ணும் போது அந்த பாட்டு நன்றி ஐயான்னு வந்தது. அந்த வார்த்தை நன்றி ஐயா நன்றி ஐயான்னு பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் ஆசீர்வதித்திரன்னும் போது ஆபிரகாம் ஐயாவுடைய அந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கும் போது ஆண்டவர் அவரை அழைச்சி அப்புறம் ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினார். அந்த வார்த்தையை வச்சு ஆசீர்வதித்து பெருக பண்ணியா அந்த இடத்துல அந்த வார்த்தையை எடுத்து எழுதி. அப்புறமா இந்த உறவாய் வந்தீர் உயர்வை தந்தீர் வந்து நம்ம ஏஞ்சல் டி ஊழியத்துல ஜாயின் பண்ண வரைக்கும் கரெக்டா அந்த 10 ஆண்டுகள் நம்முடைய ஊழியத்தை நிறுவனம். அப்ப வந்து இந்த ஊழியத்துல உறவாய் நீங்க உங்களை பேஸ் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு உறவாய் கர்த்தரே உங்களுக்கு வந்து அப்புறம் உங்களுக்கு உயர்வு தந்தாருன்னு அந்த ஸ்டாண்ட்ஸா இருக்கும். இப்போ உனக்கு என்ன வயசு? 27.
ஏன் ஆனது பொம்பளை பிள்ளைங்க தான் போய் சொல்ல வைக்கப்படுவோம், இவர் அதை விட ரொம்ப வைக்கப்படுறாரு. தெரியல 27 இந்த பாட்டு போன வருஷம் எழுதுனதா? ஆமா. அப்ப 26 டென்த் படிக்கும் போது எத்தனை வருஷம், என்ன வயசு? 16. அப்ப இந்த பாட்டை 10 வருஷமாவா எழுதிட்டு இருந்த? எழுதி அப்படியே எழுதி வச்சிருந்தேன். சரி, மூணாவது வரி இம்மட்டும் காத்தீரே அபிஷேகம் உன்னதங்களில் வீற்றிருக்கும் உன்னத. இது எப்ப எழுதுனது? இந்த ஊழியத்தை ஜாயின் பண்ணிட்டு கர்த்தருடைய கிருபை உன் மேல நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை புது பாடல்கள் எழுதிருக்கீங்க? எழுதிருக்கீங்க, நல்லா எழுதுங்க. நல்லா தேவனை ஆராதிக்கிற மாதிரி பாடல்களை எழுதி, அந்த புதிய புதிய பாடல்களை எழுதி நம்ம கர்த்தருடைய சபைக்கு, கர்த்தருடைய சபை தான் மீன பக்கம் சபை, அது இந்த ஃப்ளோல அப்படி வந்துச்சு. கர்த்தருடைய சபைனா வேர்ல்ட் வைட் சர்ச் ஆஃப் காட், அது ஒரு பேர். உனக்கு ஒரு சபை பேர் பா, வேர்ல்ட் வைட் சர்ச் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்படி ஒரு புடிச்ச அப்படி ஒரு அது ஒன்று இருக்குதா? ஐயோ, வேற எதைத்தான் சொல்றது? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? ஏ கர்த்தருடைய மனவாட்டிப்பா, உனக்கு எதையும் விடலையா? கிறிஸ்தவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு நம்ம வந்து பரலோகத்தின் பாடல்களை சொல்லிக் கொடுப்போம். ஆமென், ஆமென். சரி, இந்த பேடை பத்தி சொல்றதுக்கு முன்பதாக, உனக்கு ஏதாவது இப்ப குடிக்கணும் சாப்பிடணும் தோணுதா? ஆமா, எனக்கு என்ன ஆறல. நான் இந்த பாரு, இந்த பிள்ளை திரும்பிக்கிட்டே இருக்கிறா. ஆமா, அது வரும்போதே ஒரு அவசரத்துல ரெண்டு போண்டா உள்ள போட்டோம் கூட நேரம் இல்லாம. ஓகே, உனக்காக ஒரு சின்ன பிரேக் நம்ம போக போறோம். அந்த பிரேக் நேரத்துல போய் நல்லா பட லபக்க லபக்கன்னு தண்ணி குடிச்சிட்டு வந்துரு. ஓகே, நாங்க போய் ஒரு சின்ன பிரேக் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம். நீங்களும் கிச்சனுக்கு போய் சின்ன டீ காபி அல்லது கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. வில் பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். ஆவின் கனி இருக்குதா? ஆமா இருக்கு. உங்க வீட்டுல கேசட் பிளேயர் இருக்குதா? முந்தி இருந்தது, இப்ப இல்ல. சரி, இப்ப என்ன இருக்குது? இப்ப எல்லாமே டிவிடி, சிடி பிளேயர். சிடி பிளேயர், சரி. கேசட் பிளேயரை யூஸ் பண்ணும் பொழுது அது கண்டினியூஸா யூஸ் பண்ண என்ன ஆகும்? அந்த ஹெட்ல கொஞ்சம் டேமேஜ் வரும்.4 வருஷமா ஒரே பாட்ட எல்லாரும் கேட்டு 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 அழுத்து போயிருக்கமா போயிருக்காதா? அது எவர்கிரீன் சாங், அழுத்து போகாது.
இந்த எம்ஜிஆர் மாதிரியா? அது தெரியல, அது எத்தனை நாள் கேட்டாலும் அது அழுத்து போற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல சரி, நம்ம ஆடியன்ஸ கேப்போம். கேக்கலாம், யாரு கேக்கலாம்? நீ சொல்லு, நீ தான் நல்லவன்ப்பா, கரெக்டா பஸ் சொல்ற. அழுத்து போமா போகாதா? போகாதியா? நம்ம ஊர் கரப்பைய, அதனால சாதகமா பேசிட்டான். சரி பிரகாஷ், நீ சொல்லுப்பா, இப்படியே கட்டிட்டே இருந்தா அழுத்து போமா போகாதா? அதான் நல்ல பையன், அவர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறாரு, அவர் அழுத்துமதி இறக்குமதி செய்யறாரு, அதான் கரெக்டா சொல்லிட்டாரு. சோ அழுத்து போவோம், ஐ மீன் அழுத்து போகலன்னு கூட அதான் கேட்டுட்டுமே கேட்டுட்டுமே. அதை ருசிக்க ருசிக்க ரசிக்க ரசிக்க தன்மை இருந்தாலும் சுவை இருந்தாலும் சரி கேட்டுட்டுமே. அந்த ஒரு சின்ன சலிப்பு வருமா வராதா? என்ன ஜனிட்டா இருக்கோம் ஜனிட்டா ஸ்ரீலங்கால, அவங்க தான் விஐபி. என்னமா அவங்களுக்கு வரவேற்பு ஸ்ரீலங்கால, அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேற. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அக்கா அக்கான்னு கூட்டு இருந்தாங்களா, அங்க போன மத திரைசா மாதிரி ஜெனிட்டா மதர்ல மதர் ஜெனிட்டா, மதர் ஜெனிட்டா. ஆமா, அடுத்தது மத சுப்பீரியர். சோ அது வந்து அழுத்து போகாது, சரியா? பட் சரி கேட்டோமே கேட்டோமே. முன்பு வந்து உட்காந்தபடியா படி ரசிப்பாங்க. நீங்க என்ன சாங்க சொல்றீங்கன்னா கொஞ்சம் இப்ப வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்றது என்ன புரியுது தெரியலன்னு சொல்லி திருத்தி முடிச்சிட்டு இருக்க மாதிரி. சரி சொல்லுங்க. எனக்கு வந்து கலை எடுக்கும் கண்ணம்மா பாட்டு தானே சொல்றீங்க வேற? சரி, சில பேர் என்ன பாட்டு சொல்றாங்களோ தெரியல, திருத்தி முடிக்கிறாங்க. ஓ, அதனால ஜெனரலா சொல்லிட்டு வந்தானா? ஆமா, இந்த பாட்டு பேர் சொல்லவே இல்லை. புரிஞ்சுச்சா? உனக்கு தெரியுமா பாடு? ஒரு வரி பாப்போம். கலை எடுக்கும் கண்ணம்மா கத்தர நீ என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. சரி, இந்த பாட்டை ஏன் கலைஞ்சல பாட மாட்டற? இல்ல சுச்சுவேஷன்லயா பாவது பிள்ளை கல்யாணம் ஆகி போகுது, சுச்சுவேஷன் ஓ ராங் சாங் பாடாதப்பா, எந்த கலைஞருமே இந்த பாட்டு பாடக்கூடாதுன்னா. சோ கலையடிக்கும் கண்ணம்மா பாட்டு வந்து அது இன்ன வரைக்கும் எவர்கிரீன் தான். ஆனா அந்த பாட்டு ஹிட் தான், எல்லாரும் மனசுலயும் ஆழமா போய் பதிஞ்சிருக்கு. அது என்னன்னா, எதுக்கு நான் ஒரு அவள பெண்ணுடைய கண்ணீரை நம்ம துடைக்கிறோம், அதே நிலையில இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அதை பார்க்க பார்க்க அவங்களுடைய துயரம் போக்கப்படுகிறது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து கோயம்புத்தூருக்கு நம்ம மீட்டிங் நடத்த போயிருந்தோம். அந்த சாட்சியின் நேரத்துல ஒரு ஐயா, ஒரு ஊழிக்கரை வந்து சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சியா? அவர் வந்து ஒரு மந்திரவாதியா, ஜோசியம் பாக்குறது, நாடி நரம்புல பாக்குறது, மந்திரமா செய்யறவரா. சரியா? அவர் வந்து ரசிக்கப்பட்டாரு இந்த பாட்டை கேட்டு, ரசிக்கப்பட்டாரா? இப்படியா? அதுதான் நானும் யோசிச்சு யோசிச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன். அந்த பாட்டுல ரசிப்புக்கு எதுவா எதுவுமே கிடையாது, ஒரு அவள பெண்ணோட நிலை இளமை அதான் இருக்குது. அத கேட்டு எப்படி ரசிக்கப்பட்டாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ரசிக்கப்பட்டாரு. சரி, ஓகே, ரசிக்கப்பட்டு நல்ல விசுவாசிய மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஊழிய அழைப்பு பெற்றுட்டாரு. சரியா? ஆனா அவருக்கு படிப்பறிப்பு கிடையாது, பைபிள் படிப்பு கிடையாது. ஆனா ஊழியம் போய் செய்யணும், எப்படி செய்ய போறாரு? இவரு கிறிஸ்துவ அறியாத கிராமங்களுக்கு போய் அங்க வீதியில நின்று கொண்டு இந்த பாட்டு பாடுவாராம். சரியா? கலை எடுக்கும் கண்ணம்மான்னு பாட்டு பாடுவாராம். அவருடைய பிரசங்கமே இந்த பாட்டு தான். சரியா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பாட்டை கேட்டு பல பேர் ரசிக்கப்படுறாங்க. இத வந்து பப்ளிக்ல சாட்சியா சொன்னாரு. இவர் எப்படி ரசிக்கப்பட்டாரோ அதே பாணியில இவர் மூலமாக பல பேர் அந்த பாட்டை கேட்டு ரசிக்கப்படுறாங்க. ஆச்சரியமா இருக்கு, உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கடைசியில நம்பவே முடியல என்ன. ஆனா அவர் ரொம்ப சின்சரா கண்ணீரோட அந்த சாட்சியா சொன்னாரு. அந்த பாட்டு வந்து 4-5 இயர்ஸ் இருக்குமா, அந்த பாட்டு அப்ப வந்த பிறகே ரெண்டாவது பாட்டுக்கு நான் அப்பவே பிளான் போட்டேன். சரியா? அப்பவே அதுக்கு பிளான் போட்டு பொள்ளாச்சியில போய், இதை நம்ம பலமுறை நெஞ்சில சொல்லியிருப்பேன், பொள்ளாச்சியில போய் ஒரு பாட்டு எடுக்க போறோம், அதனால பொள்ளாச்சியில யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அத பல பேர் அட்ரஸ்ல அனுப்பியிருந்தாங்க, நீங்க வந்தா உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க செய்வோம்னு. சோ நாட்கள் அப்படியே ஓடிருச்சு.
கடைசியருக்கு நீ நம்ம கண் மூடுற வரைக்கும் அந்த பாட்டு எடுக்க முடியாதோ சரி அப்படின்னு ஒரு அவல நிலை வந்து விட்டது. ஸோ அப்படி போய்கொண்டிருக்க நாளில் இப்போ நம்ம வந்து ஒரு திரைப்படம் ஒன்று தயாரித்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், தயாரிக்கும் பொழுது இப்ப எப்படியா இப்ப வந்து ஒரு பொருள் வந்து வாகனம் வந்து கட்டு போயிடுச்சு, வாகனம் வந்து வண்டி ஓடல, அதை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதே மாதிரி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இப்ப நம்ம எடுக்க வைக்கணும். சரி, அதுக்கு இந்த பாட்டை அந்த கதையில வந்து இணைச்சாச்சு. சரி, இந்த பாட்டு வேணும், அதுக்காகவே ஒரு கதை உருவாக்கணும். அந்த படத்துல ஒரு ஒரு பாகம், சரியா, ஒரு இந்த ஒரு பெண். இப்ப இந்த பாட்டு என்னன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆறுதல் ஊட்டும் ஒரு பாட்டு. சரியா, உனக்கு வர நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல பெரும்பான்மையானது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியமே இல்ல, அப்படிதான் நிறைய கடிதங்கள் வரும். சரியா, இவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு அந்த பாட்டு. அப்ப இதுக்காகவே ஒரு அந்த நம்ம படத்துல ஒரு கதை, ஒரு சப் கதையை உருவாக்கி சரி இந்த பாட்டு உள்ள வரணும். சரியா, சோ படம் வந்து இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குதா, இந்த பாட்டு வந்து எல்லாத்தையும் பேர் சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, ஏன்னா இந்த பாடல் உருவான கதைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரப்போகுது. சரி, நியூ இயருக்கு என்ன அப்ப அது இல்ல சொல்லுவேன். சரியா, இப்போ நீங்க சொல்ல 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 அந்த பாட்டு கேட்கணும் ஆவலா இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு தான் பாருக்கு, வேற யாருக்கும் அந்த ஆவல இல்லையே, எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்குதோ. சரி, அதாவது இப்போ இது வந்து வேர்ல்ட் பிரீமியர் ரிலீஸ் என்ன, இப்ப எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா, கிறிஸ்துமஸ் தினம் அன்று இந்த பாட்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத என்னுடைய அன்பு மகள் மார்கள் அனைவருக்கும் ஒரு சமர்ப்பணம். நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்வார், ஒரு நன்மை செய்வார் என்று இந்த பாடல் உங்களுடன் பேசும். ஆதல் மாத்திரம் அல்லாமல் உங்களோடு பேசும். இப்பொழுது அந்த பாட்டை பாருங்க. காவியமே உன்னை விடுவிக்க ஒருவருந்து, உன
உனக்காகத்தானே இயேசு பிறந்தார், உனக்காகத்தானே இயேசு பிறந்தார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். காலையில் ராத்து நடப்போற உள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஓ சந்ததி செழித்திருக்கு, ஓ சந்தோஷம் நிலைத்திருக்கு. அம்மா உன்ன வார்த்தையில் கொண்டாள், முத்தம்மா உன்ன மலடின்னு சொன்னாள், உன்ன பெத்தம்மா உன்ன வார்த்தையில் கொண்டாள். கண்ணே கண்மணி உன்னை காண்கின்ற தேவனுண்டு, பூவே பூச்சரமே உன்னை தேற்றிட தேவனுண்டு. உனக்காகத்தானே இயேசு பிறந்தார், உனக்காகத்தானே இயேசு பிறந்தார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். காலையில் நாத்து நடப்போற புள்ள, காலையில் நாத்து நடப்போற புள்ள, ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஓ சந்ததி செழித்திருக்கும், ஓ சந்தோஷம் நிலைத்திருக்கும். கல்லாய் தூக்கி எரிஞ்சாங்களோ, ராசி இல்லாத பொண்ணுன்னு சொன்னாங்களோ, உதவாத கல்லாய் தூக்கி எரிஞ்சாங்களோ. நிலவே பொன்னிலவே உன்னை நினைக்கின்ற தேவருந்து, குயிலே கருங்குயிலே உன்னை காத்திட கரங்களுண்டு. உனக்காகத்தானே இயேசு பிறந்தார், உனக்காகத்தானே இயேசு பிறந்தார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். காலையில் ராத்து நடப்போற புள்ள, காலையில் ராத்து நடப்போற புள்ள, ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஓ சந்ததி செழித்திருக்கும், ஓ சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஓம் கனவெல்லாம் நிஜமாகும், ஓம் குறைவெல்லாம் நிறைவாகும், ஓம் கனவெல்லாம் நிஜமாகும், ஓம் குறைவெல்லாம் நிறைவாகும். அந்த அவளை பெண்ணு நானா? எனக்கு பேர கை தட்டுறீங்க இல்லையா? நன்றி நன்றி நன்றி.
எப்படி அஞ்சு பேர் வந்திருந்தாங்களே, உங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? எஸ் 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 கரெக்டா. எப்படி பாக்கிற ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே ஏஜா இருக்குது. அது ரகசியம் ஐயா? ரகசியம் இல்ல, ட்வின்ஸ். அப்படி ஐயா? பஞ்சாவதாரம். பஞ்சாவதாரம் சரியா? இல்ல, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் பொழுது, இது இப்ப சொல்லக்கூடாதுல, இதெல்லாம் இந்த பாடல் உருவான கதையில வரும், அதுல இதெல்லாம் சொல்லுவோம். சரியா? சோ எப்படி இருந்தது பாட்டு? நல்லா இருந்தது. இருந்ததா? சோ இது வந்து சரி, பாடல் சூப்பரா இருந்தது. பாடல் காட்சி மாத்திரம் இல்ல, வரிகள் ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமா இப்படி பாதிக்கப்பட்ட சகோதரிகளுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு பாடலா இருக்கும். நிச்சயமா வார்த்தை. ஏன்னா ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக மறப்பதில்லை என்ற ஒரு ஒரு படம் ஷார்ட் பிலிம் வந்துச்சு. அது வந்து வெறும் ஒரு ஷார்ட் பிலிம் கிடையாது, நம்ம ஊழியத்தில் உண்மையாக நடந்த ஒரு சாட்சி. இது ராஜ் டெய்லர் மண்டி நிகழ்ச்சியை பார்த்து ஒரு கிறிஸ்துவே அறியாத ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு அதிசயம். அது சரி, அது படமாக்கப்பட்டு, அது படமாக்கப்பட்டு சாட்சி தான் படமாக்கிருக்கோம். 12 வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்ல, கர்ப்பப்பை கோளாறு கட்டுப்போச்சு டாக்டர்லாம் சொல்லியாச்சு. சரியா? புருஷங்காரனா வெட்டி விட போறேன், அறுத்து விட போறேன், நீ திரும்ப உங்க அம்மா வீட்டுக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு இந்த பொண்ணு சோப்பல உட்காந்து ஒன்னு தேம்பி தேம்பி அழுகுது. சரியா? அந்த சரியாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற நேரத்துல ஒரு அசதி சத்தம் கேக்குதான், டிவி ஆன் பண்ணு அப்படின்னு. யாரு? ஏன்னா இந்த பொண்ணுக்கு கிறிஸ்துவ பத்தியே தெரியாதான். சரியா? அது பிறந்து வளர்ந்த கிராமத்துல எந்த சச்சம் கிடையாதான், அந்த பேரை தெரியாதா, பைபிளும் பார்த்தது கிடையாது. சரியா? இது வந்து நானே வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கேன், இப்ப போய் டிவி உட்காந்து பாக்கணும்னு 3 முறை இந்த துணி கேக்குதான். சரியா? சரி, இதை தொலை தங்க முடியாம டிவி ஆன் பண்ணிருக்காங்க. சரியா? டிவி ஆன் பண்ணி அங்கேயும் ஒப்பாரு மாதிரி சீன்கள் வருது. சரியா? இதோட வாழ்க்கையும் அழுதுட்டு இருக்குது. அதை பார்த்தாலும் அழு முஞ்சாதான் அங்கேயும் இருக்குது. டிவி சேனல் ஒன்னா மாத்தி இருக்குது. சரியா? இப்படி ஒவ்வொரு சேனலும் மாத்தும் பொழுது ராஷ்டிரிக்கு நம்ம நிகழ்ச்சி கரெக்ட் டைம்ல நம்ம நிகழ்ச்சி வருது. சரியா? ஒவ்வொரு சாமியார் வந்திருக்கிறாரு, ஏன்னா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க, சாமியார் வந்திருக்காரு பாத்துட்டு இருக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி வருது. சரியா? 12 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு அன்பு மகள் இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கிறாங்க. சரி, சொன்ன அவருக்கு ஷாக்கு. எப்படி என்ன பத்தி அந்த சாமியாருக்கு எப்படி தெரியும்? சரி, இதுதான் ஷாக்கு. அப்ப இந்த பிரேயர் நேரத்துல ஒரு மின்சாரத்தை போல ஒரு வல்லமை போய் அவங்க கர்ப்பப்பை தொட்டு இருக்குது. மறுவாரம் வந்து ஷீ கன்சீவ்ட். 12 வருஷங்கள் அதை தான் வந்து ஒரு படமாக்கியிருக்கோம். இதுல கர்த்தர் அந்த அவள பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்யும் பொழுது கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா. ஜெனிட்டா அதை விட அதிகமா செய்வார் இல்லையா? ஆமென். ஓகே, இப்போ பேடு. சரியா? இந்த பேடு ஏன் இங்க இருக்குது? எக்ஸாம் இருக்கு. ஆமாப்பா, அனுவல் எல்லாம் இப்பதான முடிஞ்சிருக்குது. அதாவது ஒரு பாட்டின்னு இருந்தா என்ன இருக்கும்? கதை ஒண்ணு இருக்கும். கதை இருக்கும், அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் பாட்டி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? கேம்ஸ். அதுதான் இப்போ நடக்க போகுது. சரி, ஏன்னா நம்ம வீட்டு பாட்டிக்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஆமா, நான் என்ன பாட்டி நினைச்சிட்டேன். நடத்துவார்கள். Sure. No, they've joined us for Christmas celebration. We just speaking in Tamil this whole while. So I thought let's do this game in English. தாராளமா. So வெள்ளக்காரன் வெளிய அனுப்பிட்டோம். இப்ப வெள்ளக்கார ரூபத்துல நம்ம நாட்டுக்காரங்களே வந்திருக்காங்க. Okay, சொல்லுங்க. Okay, so how we're going to play this game is we're going to choose 5 people. Okay, and they're going to take all the pads. No exam. Okay, no exam. So now let's vote. Okay, who we think is the most 5 most smartest people we have here? இதுல இருந்து ஒரு 5 நல்ல பிரில்லியன்டான பேரன். அதான் இப்ப பிரச்சனை. Everyone's brilliant. Let's have a quick vote. Okay, everybody just say Sri Lanka ல இருந்து ஒரு பிரதிநிதி. சரி, யாரு?
சரி அதான் ராய். ஓகே ராய்க்கு. ஓகே பெங்களூர் பிரதிநிதியா? அது யாருப்பா பெங்களூர் பிரதிநிதி? ஓ ஆவார். ஆ சரி பெங்களூர் பிரதிநிதி. அடுத்து அவரு திருநெல்வேலி பிரதிநிதியா? அவரு டூ ஸ்மார்ட்டு வேணும்னா அவரு எல்லா பையனும் டக் டக்னு சொல்லிடுவாரு. அவனும் கெட்டிக்கார பையன். வேண்டாம். ஓகே திருச்சி பிரதிநிதி. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க திருச்சி மக்கள் எல்லாம். தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன எத்தனை பாக்கி இருக்குது? நாலு பிள்ளைகள் ஒரு பிரதிநிதி. ராஜுவா? அருண்ணா? அருள். அவன் கெட்டிக்கார பையனாச்சே. சரி மியூசிஷியன்ஸ்ல ஒரு பிரதிநிதி. சரி சாம் கொடுங்க. வர்ஷிப் டீமுக்கு பிரதிநிதி. நீ என்ன கலாச்சல அந்த பில்ட கொடுங்க. சரி இப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, அஞ்சு பேர் தான் கொடுத்துருக்கோம். நீ கேக்குற கேள்விக்கு மத்தவங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? Yeah, yeah, sure. We can help each other and we'll write the answers. Okay. Okay, so what we're going to do is this game is called Who is Most Likely. So, நீங்களா அந்த குரூப், நீங்களா இந்த குரூப், நீங்களா இந்த குரூப், நீங்களா இந்த குரூப். Okay? Okay, so I will ask a question. Okay. What we need to do is write on the pad a name. A name okay. from anybody that is here. Okay. Okay, for example, I will ask the question. Yes, only those who are here. No. Only those who are here. நீ எங்க ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டி பேர்லாம் எழுத கூடாது. Okay, so for example, I will ask the question, who is most likely to be the richest? Okay, that is the question. Okay. And then, group liye. யாருக்கு வந்து அதிக பணக்காரனாக கூடிய வாய்ப்பு உண்டு? சரி அத கேள்வி. ஓகே சோ we will write the name there. For example அனன்னா கோச். அவர் தான் கோச் போட்டு வந்திருக்கிறாரே. அவங்க வீட்டு அம்மா பாரு, அவங்களும் பயங்கரமா ட்ரெஸ் டி நகரே வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. Okay, so through this game, we'll get to know each other better and we'll find out what the answers are. I'm sure this is going to be pretty funny. Yes. Okay, so our first question is, we have five pads. Get ready to write your answers. Time irukuda? No time limit. No time. They'll take their time, they'll discuss with one another and then they'll come up with the answers. Okay? Yeah, Sharon. The first question is, I'm ready, yeah. In this group here, who is most likely to be the best at mathematics? Oh, கணக்கல புலி யாரு? கணக்கல புலி யாரு? Right, write it big. Okay, write it big so we all can see the answer. I'm sure it's going to be someone from the accounts department, no? The answer. அப்படி சொல்லலாம் பார்க்கலாம். Okay, well, wait, everybody is done? Okay, so let's find out the answers. Okay, okay? First we have Hannah. Shiramani. Shiramani. Anga? Shiramani. Inga? Shiramani. 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 Aha. Shiramani vote. Unanimous decision. Unanimous. Like you said, he's too smart. That's one. That's one. Okay. Kanakala puli. Right. Okay, we'll go to our next question. Okay. Illa pa jeichadhu edhavadhu parisu unda? Yeah, நாளையில இருந்து புலி பல்ல மாட்டிட்டு வரணும். என்ன எனக்கு கணக்குல புலி இல்ல, ஒரு புலி டாலர் மாட்டிட்டு வரணும். Okay, our next question. Okay, who is most likely to get into a fight? Oh, ரவுடி. அதாவது உங்களுக்குள்ளேயே ரவுடி யாரு? அதான் ஆனந்தா. உங்க அம்மா பேர் எழுதுறியா? இல்ல இல்ல கண்டிப்பா நான் போட்டு கொடுத்தல, என் பேர் தான் வந்திருக்கேன். மியூசிக் வேஸ்ட் மியூசிக். ஓகே இஸ் எவ்ரிபடி ரெடி? எவ்ரிபடி இஸ் ரெடி? ஓகே லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ். சும்மா போட்டு கொடுக்க மாதிரி இருக்குது. உம்மி எழுதிருக்கியா?
சரி தயாளன், சுந்தரி, சரி சுந்தரி, சுந்தரி யாரு, சுந்தரி என் ஆனந்த், நீ தயாநிதியா? ஏப்பா அவர் பால் வடிற பாப்பா, அவரு போய் சண்டைக்கு மூவி தானே, நிஜ வாழ்க்கையில இல்லையா? ஓகே let's find out why, you know. Okay, solluma yen sundari yen aanand aanand la yen ivar enga sanda poi na paathadhe illaya solli yen aanand thappana thittuva enna sagodari indra base la vandha enna pannuvona enga nikkum bodhu seri romba ninnittu irundha voice play enga ninnittu irukra vela ipo imma kandichikiradhu kandindu koladhal neriya enga irukku ena enga vela time la vandha unga department illaya illa irundhal enga road la poi irundha enna sutittu irukra veetukku road la pona solanum sigara veetukku po இங்கேந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல குடுக்குது பாரு ஒரு குரல். சரி அடுத்து நீங்க ஏன் சுந்தரி? இல்ல நாங்க எல்லாம் யார் யாரா இருக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன் இவர் பேரு இவங்க பேரு அப்படின்னு. இல்ல அவட்ட கணவரே சொன்னாங்க, இல்ல என் பொண்ணு கணவர் சொன்னா அது உண்மையா இருக்கணும். உனக்கு ஆப்பு வேற எங்க இருந்து வேற பக்கத்துல உட்காந்துருக்காரு. சரி நீ சொல்லுமா, ஏன் சுந்தரி பேர போட்ட? உங்க அம்மா பேர் ஏன் போட்ட? வீட்டுல திட்டுறனால இல்ல இல்ல, சும்மா சும்மா ஆங்கிரி ஆயிட்டு இருப்பாங்க. அம்மா நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப? இல்ல மம்மி வந்து சொல்லுவாங்க டாடி கிட்ட, அண்ணன் அங்கிளுக்கும் மம்மிக்கும் ஃபைட் ஆச்சுன்னு. ஓ சிம்பிள் திங்ஸ். அதனாலதான் ரெண்டு பேரையும் எழுதிட்டியா? கெட்டிக்கார பிள்ளை. அதாவது பிள்ளைகள் இருந்து எப்போதும் சத்தியதான் பேசுவாங்க. பிள்ளைகளும் தெய்வமும் ஒன்று சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. ஓகே சாம நீங்க ஏன்பா தயாநிதினு எழுதுன? செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவரு எங்கப்பா ஸ்ட்ரிக்டா? அவர் சேர்ந்த 10 வருஷ காலத்துல அவர் ஸ்ட்ரிக்டா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கும் சண்டை கறிக்க என்ன சம்பந்தம் வருது? போட்ட ஃபைலே திரும்பி கேட்பாங்க, நாங்க போட்டோம்னு சொல்லுவோம், அப்பயும் திட்டுவாங்க, என்னடா பண்ற நீ இன்னும் அதே திட்டே இருப்பாங்க. சண்டை கறிதான். சோ அப்ப நீதான் நம்பர் 1 பிரைஸ் வாங்கியிருக்க. Seems like both husband and wife winning this contest so far. ரெண்டாம் போட்டியில புருஷ முண்டாடி ரெண்டு பேரும் போட்டியில நிக்கிறிய. ரைட் அரவுண்ட். ஓகே we'll go to our next question. Okay, who is most likely to be a super model? ஓ படி மாடலா போஸ்ட் கொடுக்கிறது, அப்பப்ப ஆபீஸ் நடத்தலையா அங்கங்க நின்னு போஸ்ட் கொடுக்கிறது யாரு? ரோல் மாடல் இல்ல, மாடல்னா அந்த பேர் இந்த மாடலிங் பண்றாங்கல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டிவில ஸ்டேஜ்ல அது we can put one girl one boy. Okay, sorry. One girl one boy. Girl and boy. ஜீவிதாவா உன் பேர் பார்த்து நீ எதை சொல்லலையாடா, நீ எதை சொல்லலையா? அவங்க பேர் உங்க பேருன்னு அங்க சொல்லு. நீ எந்த குரூப்பு சொல்லு சொல்லு. சுந்தரி கடைசியில உன் நிலைமை எப்படி ஆயிடுச்ச? சண்டைக்காரின்னு பேர் வாங்கிட்டிய. ஓகே ரெடி? ஓகே ரெடியா? ஓகே ஸ்டாப். ஓகே ஓகே
சொல்லுமா அண்ணா யாரு? ஜீவிதாக்கா. பக்கத்துல நின்னால எப்படி ஜீவிதாக்கா? இந்தம்மா மாடலா? ஓ, செல்ஃபிக்கு போஸ் கொடுப்பாங்களா? சரி, சேமா. இவரு போஸ் கொடுத்து நான் பார்த்ததே இல்ல. இரு இரு. அப்படியா? சொல்லு என்ன. ரொம்ப சீன் போடுவாரா? உதாரணத்துக்கு சும்மா ஏதாவது சொன்னா இடிவண்டு போவாங்க. ஓஹோ, சரி. அடுத்து தேவாவா? தேவாவா? ஏன் அவர் பேரு? அப்படியா? வாழ்க. அடுத்தது நீங்க யாரு? மரியாக்காவும் சாம் ராஜனையும் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் மக்கள் சொல்லிருக்காங்க. பாமட்டே கேட்டோம். அந்த பிள்ளை வேலை செய்யறதுக்கே டைம் சரியா இருக்குது, வீட்டுக்கே போக மாட்டாங்க. இந்த அம்மா எப்படி போஸ்ட் குடுக்குறாங்க? அந்த டீம்ல கேட்டோம். சொல்ல சொல்லுங்க. மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அடிக்க. ஓ சரி, மாடர்னா ட்ரெஸ் பண்ண கேட்டிங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவா? ஓகே, ரைட். தீபக் சொல்லு யாரு? மகேந்திரன். மகேந்திரன், சரி. ஏய், அவன் இல்லையே. இப்ப செல்லா ஓட்டு அவுட். செல்லா ஓட்டு கேர்ள்ஸ் அவுட்டு. உன் ஓட்டு செல்லா போச்சு. அடுத்து எலைஜானா, அப்புறம் மரியாண்டி. மரியாக்காவா? ஏன் இலாஜா அண்ணா? அங்கதான் பாக்க டீசென்டா இருக்காங்க. சார் சார், இலங்கையோட பிரதிநிதி ஒரு ஓட்டு வாங்கிட்டாரு. ஓகே, அடுத்து ஜீவிதா டேவிட். ஜீவிதாவா? திரும்பவும் ஜீவிதாவா? ஏன் ஜீவிதா? அவங்க கொஞ்சம் மேக்கப்லாம் ரொம்ப கரெக்டா போட்டு அவங்களுக்கு வேற வழி இல்லப்பா. இருக்கிற டிபார்ட்மெண்ட் எப்படி? அவங்க தான் இயேசு ஒளியுடைய முகம். அவங்க வர விசிட்டர்ஸ் ஒவ்வொருவரும் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பாக்குறாங்களா இல்லையோ, அவங்க பாக்குற முதல் முகமே ஜீவிதா. அப்புறம் மீனு யாரு பையன் நினைக்கிறாங்க? இல்ல, ஸ்ரீலங்கா சொன்னல, உள்ளங்க எல்லாரும் பையன் நினைக்கிறாங்க. மீனு, அப்புறம் புதுசா வந்த வெரோன். அந்த பிள்ளை இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு தான் ஓட்டு எல்லாம் விழுந்துரும். ஓப்ஸ், பத்தியா சொன்னா அவதான் நினைக்கிறா பிள்ளை. பாண்டிச்சேரியில இருந்து அங்கிருந்து குரல் கொடுக்க. ஓகே, ஜீவிதா. அடுத்து டேவிட். டேவிட்டா? இவர் ஏன் ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருப்பு? ஓகே, டேவிட் ஒரு ஓட்டு வாங்கி. ஓகே, அடுத்து. ஓகே, we go next round. Why not we pass the pad to someone else? Okay, we'll now pass it around to someone else, someone that is nearby you. Okay, our next question is, who is most likely to win an Olympic medal? Wow. ஒலிம்பிக்ஸ்ல ஓடி, ஏஞ்சல் டிவி சார்பில் ஓடி, ரன்னிங், ஒரு ஸ்போர்ட்ஸ், வெயிட் தூக்குறது. There's so many different sports, so many different categories. You can think of any sport you want. Swimming, weightlifting, running. கிரிக்கெட் இருக்கா? இருக்கா? ஒலிம்பிக்ஸ் இல்ல. Just one person. One person, okay? Okay, ready? Yeah? Okay, let's find out. Yare. Sam. Sadhu Appa. Nana. Yo. We must find out what sport. What sport? Okay, Swaldumma. Inner sport? Swimming or running? ரன்னிங். அது எந்த காலத்திலயோ ஓடுன, இப்ப ஓட முடியுமா? தொப்பைய வச்சுக்கிட்டு சொல்லிருக்கீங்க. சரி, அடுத்து ஆனந்த் அண்ணா. இவரு ஓகே, இவர் ஸ்லிம் ட்ரிம்மா இருக்கிறாரு. ஜெனிட்டா யாருமா? அருள். இவரு நானா? எதுக்கு?
சின்னதுல அது சின்ன வயசுல இப்ப கழுத வயசுல இருக்கிறோம். இருந்தாலும் யூ கேன் எப்பயுமே எதுனாலும் முடியும் நினைக்கிறீங்க. சரி, உங்க நம்பிக்கை. தம்பி நீ யாரு? ஆனக்கா. கரெக்டான ஸ்போர்ட்ஸ் பாத்துருக்கியா? எப்போ? அன்னைக்கு ஜஸ்ட் பிளேல நல்லா கேம்ஸ் எல்லாம் வரும். அதுல ஓடுறத பாத்தியா? சரி, உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா. அடுத்து அருள். ஏன் சொல்ல வேண்டியது அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, வேற இருக்குதா? இல்ல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, ஹூ இஸ் மோஸ்ட் லைக்லி டு நாட் டேக் அ ஷவர் ஃபார் அ வீக்? ஓ, அது எல்லாருக்கும் நம்ம பேர் போவோம். இப்ப இந்த ஆடியோ வீடியோ டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் பேர் போயிடும். ஒரு வாரத்துக்கு மேல குளிக்காம இருக்கிற ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு? Just one, just one. ஒரு பேர் தான் எழுதுன. ஓகே ஓகே, சொல்லுமா மோள. பீட்டர். பீட்டர் கரெக்ட். நெக்ஸ்ட். புகழ் இந்த அளவுக்கு போயிருக்குது அங்க. நீ யாரு? இந்த சாமா குளிக்க மாட்டாரா? பின்னாடி பண்ணிட்டீங்க. நீ யாருப்பா? தேவராஜ். அவன் நேத்து ஒரு நாள் தான் இருந்தான். ஓகே ஓகே, செகண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன். இல்ல இல்ல, இப்ப இந்த ரவுண்ட்ல அதிக ஓட்டு வந்து பீட்டர் தான். பீட்டர், எஸ். I'm not so sure if he feels very proud of that. இப்ப மூணு பேர் வந்து போட்டியில நிக்கிறாங்க. சிரமணி, சுந்தரி, பீட்டர். You also for running. அது எல்லாம் ஓட்டு. உங்க சும்மா நம்ம மேல அன்புல போட்டிருக்காங்க. அது என்னைக்குமே செல்லாது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Who is most likely to go for plastic surgery? ஓ, உனக்கு வந்து நீ கண்ணாடியில் பார்க்குற மூக்கு உனக்கு பிடிக்கல, கண்ணு பிடிக்கல, அதை போய் ஆப்ரேஷன் பண்ணி வேற விதமாக மாத்துறது, அதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. இப்போ இந்த குரூப்பில் இருக்கிற யார் ஒருத்தர் வாய்ப்பு கிடைத்தால் அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷனுக்கு போவாங்க? என்னமா லதா, நீ கூட அமைதியா நிக்கிற, ஏதோ சொல்ல மாட்டியா? சொல்றியா? கிட்னிக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க. யாரும் அதிகமா நினைக்கிறாங்களே. Like a tough question. Taking some time to think about this. But I see a few similar answers already. Okay, everybody ready? Yes. Okay. Okay, first Dayanidhiya. Appa. Niya operation popura. Sari Janita Kalpana. Avanga poittu vandutaangala. நீங்க அது ஸ்டைல். சரி, ஆனந்த் எதுக்கு? ஹேர் இம்ப்ளான்ட்.
நீங்க சொன்னதுலயே மோஸ்ட் பெர்ஃபெக்ட் அதுதான், மோஸ்ட் பெர்ஃபெக்ட். நீங்க யாரு? தயநிதி. அவர் நல்லதான் நினைக்கிறாரு. இல்ல இல்ல, இது வந்து இதுதான் கரெக்டான பதில். அடிக்கடி சொல்லிருக்காரு கலர் கம்மியாயிட்டேன். நான் முன்னாடி சின்ன வயசுல இருந்த கலர் நான் இப்ப இல்ல. அப்போ நான் ஹீரோ மாதிரி இருந்தேன், இப்போ இப்போ ஹீரோ தான். கலர் கம்மியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். சின்ன பசங்களோட சேரக்கூடாது. ஓகே, இந்த இதுல வந்து ஆனதுக்கு தான் பிரைஸ். ஓகே, இப்போ நாலு பேர் வந்து ஜெயிச்சிருக்கார்கள். சுந்தரி, சிரமணி, பீட்டர், ஆனந்த். ஆனா நாலு பேர்ல நமக்கு ரெண்டு பிரைஸ் தான் இருக்குது. ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும். இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் உங்க பேரை செலக்ட் பண்ணுங்க. Your time starts now. என்ன ஒன்னு ஓம்பேர எழுதணுமா? நாலு பேர்ல ரெண்டு பேர், ரெண்டு பேர் தான். க்வெஸ்சன் இல்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஒன் மோர் இருக்கு. இருக்குதா? ஓ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே ஓகே, ஸ்டாப். அது கேன்சல் பண்ணு, கேன்சல் பண்ணுங்க. ஓ சாரி, நான் நினைச்ச முடிஞ்சிருச்சு. கேளுங்க. இட்ஸ் ஓகே, வி கேன் டு ஒன் மோர். ஓகே, திஸ் ஒன். ஹூ இஸ் மோஸ்ட் லைக்லி டு வின் தி பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அவார்ட்? ஓ, இந்த ஸ்தாபனத்துல ஏஞ்சல் டிவியோ ஏசோலிங்களையோ நல்லா உண்மையாக சின்சியராக ஊழியம் செய்த ஒரு சிறப்பான பெஸ்ட் ஆள் யார்? ஒரு ஆள், ஒரு பெண். என்ன? பெண். இங்க இருக்கிறவங்களை பாக்கணும். இப்ப யாரு நமீதா உட்காந்துருக்க, சொல்ற மாட்டியா? உன் பேரை தான் எழுதுறாங்கப்பா. ஓகே ஓகே, காட்டுங்க. யாரு? அமுதா, அருள். உங்க ரெண்டு பேரா? சரி, அமுதா, அருள். அடுத்து மேம், ஞானபிரகாசம். ஞானபிரகாசம், ஓகே, ஒத்துக்கலாம். மேமுக்கு ரெண்டு ஓட்டு ஒழுந்திருக்குது. அடுத்து வரும்போது அப்போ பார்த்தேன். சரி ஓகே, அடுத்தது யாரு? ஆனந்த். இவரு ஓகே, ரைட்டு. ஓகே, நீ யாரு? அமுதாக்கா, சிறுவன்மணி. ஓ, அப்ப அமுதாக்கு தான் நிறைய ஓட்டு விழுந்திருக்குது. அப்ப இந்த சுத்துல வந்து இவங்க தான் நாமினேட். வேற கேள்வி? தட்ஸ் ஆல். ஓகே, அப்ப போட்டியில யார் யார் இருக்கிறா? சிறுவன்மணி, சுந்தரி, அடுத்து பீட்டரு, ஆனந்த், இப்ப லேட்டஸ்டா அமுதா சேர்ந்துருக்காங்க. ஐந்து பேர். இந்த ஐந்து பேர்ல இப்ப ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, நல்ல ஜீபும்பா சொல்லி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும். மியூசிக். ஏப்பா, ஒருத்தர் அங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்களா, மூணு பேர் நிக்கிறாங்களா, அவங்க பேர்லாம் ஏன் எழுதல பாக்கலையா? பிரேம், அனுடீப், பிரின்ஸ். நான் சொன்ன அஞ்சு பேர்ல தான் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும். எழுதியாச்சா? ஐடியா சொன்னேன்.
நஞ்சு பேர் பேர் குளிக்க போட்டு அது யாரோ ஒருத்தர் எடுத்துனா ரெண்டு பேரும் அப்படி. ஓ, அது நல்ல ஐடியாவா இருக்குது. ஏன்னா யார் மேலயும் குத்தம் பழி சுமராத. ஓகே, எல்லாருக்கும் அப்ப எல்லாருக்கும் ஒரு ஓட்டுனா அப்படி அந்த மாதிரி. ஓகே, பேப்பரை கிளீங்க, பேப்பரை கிளீங்க. அதுல இருந்து ரெண்டு பேப்பர் தான் எடுக்கணும். அது மாதிரி நீங்க மட்டும் கிளிக்கிறீங்களா? சரி, அனுதீபம் பிரின்ஸ் வாங்க. நீங்க ஆரம்பத்துல ரொம்ப மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்னு எடுக்க போறீங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இங்க எட்டு பத்து தேர்ட்டி. முப்பத்தி ரெண்டா? இவங்க ரெண்டு கூட ஜட்ஜு விஐபி. கிழிச்சாச்சா? ஓகே, ஆளுக்கும் ஒரு பீஸ் கொடுங்க. அஞ்சு பேரோட குளிக்க போட்டு அதுல ரெண்டு எடுக்க அது மாதிரி தானே? ஆமா. சரி, ஒரு டப்பா இருக்கா? ஓ, அஞ்சு பேர் எழுதியாச்சா? ஓகே, செயின்ஸ் அந்த பக்கம் வாங்க. செயின்ஸ் ரெண்டு செயின்ஸ் வாங்க. அந்த பாவம் என்ன சேர்த்துக்கா? ஏன்பா இந்த பாவம் என்ன சேர்த்துக்கா? சரி, குளிக்க போறதுக்கு முன்னாடி we are going to go for a short break. இப்படி கொஞ்சம் வாங்க. இப்பதான் மர்மம் நடக்க போகுது. நீங்க இவ்வளவு நேரம் ஜாலியா நீங்க தான் நினைக்கிறீங்க போல இருக்கு. ஸோ சின்ன குட்டி பிரேக்கு. இந்த குட்டி பிரேக் நேரத்தில் ஏஞ்சல் டிவியில் ஒரு திரைப்படத்தை நம்ம தயாரிக்கிறத நீங்கள் யாவரும் பல மாதங்களாக அறிந்து கொண்டு வருகிறீர்கள். இது அது இப்போ முடிகிற கட்டத்தில் படம் இருக்கிறது. 97% முடிஞ்சு விட்டது. இன்னும் 3% தான் பாக்கி இருக்குது. நேற்று தினம் இதை வந்து திரையரங்கத்தில் ரிலீஸ் பண்ண தான் ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஆனால் முடியல. ஏன்னா அதில் நிறையா இந்த ரெண்டாம் வருகை சம்மந்தப்பட்ட அநேக கிராஃபிக்ஸ் அனிமேஷன் காட்சிகள் அதில் இருக்கிறபடினால அது அதிக நேரம் எடுக்குது. ஸோ கருத்துக்கு சித்தம்னால் வருகிற ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இது வெளியிடப்படும். அதோடைய ட்ரெய்லர், ஒரு புதிய ட்ரெய்லரை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, கொச்சிக்காதீங்க. அது காலங்கள் மாறினாலும் நானும் அடிக்கடிக்கு பார்த்து கேட்க கூடாதுன்னு சொல்லி இல்லையா, அந்த ரெண்டு பாக்ஸ் கண்ணாடி வச்சிருக்கீங்களே. ஆமா, அது எதுக்கு எதுக்குன்னு தெரியவே இல்ல. உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டுருவோம். இதுல இது பின்னாடி ஒரு நல்ல அருமையான அன்பு நிறைந்த பாசம் நிறைந்த ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்ப சொல்ல முடியுமா ஐயா? இப்ப சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாது. சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அதாவது இயேசு சுவாமி சின்ன பாலகனாக 2-3 வயசு பாலகனா இருந்தப்போ கள்ளக்கல இருந்து யார் வந்தா? சாஸ்திரிகள் வந்தாங்க. சாஸ்திரிகள் வந்து என்ன எத்தனை கிஃப்ட் கொடுத்தாங்க? 3 கிஃப்ட். அப்ப எத்தனை சாஸ்திரி? 3 கிஃப்ட் அங்க இருக்குல்ல. அப்ப எத்தனை சாஸ்திரி வந்தாங்க அப்படின்னு யார் சொன்னா? பைபிள்ல எழுதியிருக்கா 3? இல்ல. அப்ப ஆண்டாண்டு காலமா 3 கிஃப்ட் இருந்தனால 3 சாஸ்திரிகள் நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. இல்ல, சாஸ்திரிகள் கடுக்கல இருந்து வந்து சாஸ்திரிகள் அப்படிதானே சொல்லுது. சோ அது 4ஆ இருக்கலாம் 2ஆ இருக்கலாம். ஏன்னா புழல இருக்குது பழமை பாடல, அது 2க்கு மேல இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியல எத்தனை. 3 கிஃப்ட் அங்க இருக்குது. சோ அதே மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல
ரெண்டு சாஸ்திரிகள். சாஸ்திரிகள்னா கல்வி மேதைகள். சரி, ஏன்னா வானத்துல இல்ல அண்ட சரசங்க அப்படியே ஸ்டடி பண்ணிட்டு நட்சத்திரங்கள் நகரும் பாதையெல்லாம் ஸ்டடி பண்றவர்கள் மேதைகள். ஆமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஹாஸ்டல் இருக்குது. சரியா, மெடிக்கல் காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஹாஸ்டல் இருக்குது. சரியா, அதுல வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு இருக்குது. சரியா, வீட்டு பக்கத்துல கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அதுல ரெண்டு கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரியா, அந்த பிள்ளைகள் நாங்க இருக்கிறேன்னு கேள்விப்பட்ட உடனே அவ்வப்போ வந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போவாங்க. சரியா, சோ கிறிஸ்மஸ் ஒட்டி இந்த பிள்ளைங்க இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து அந்த பிள்ளைகள் கொடுத்த கிஃப்ட். சரியா, ரெண்டு பேரும் அக்க தங்கிச்சிங்க, திருத்தணியை சேர்ந்த பிள்ளைகள். எங்க திருத்தணிக்காரரு, எங்க போயிட்டாரு? திருத்தணி. ஏன்னா அதுல ஒரு பொண்ணு பேரு ஐஸ்வர்யா. சரிங்க, இன்னொரு பேரு பொண்ணு பேரு வந்து பிரவளிக்கா. சரியா, அந்த ரெண்டு பிள்ளைகளும் இப்பொழுது டிவியை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் இந்த கேமரா ஒரு ஆள் பக்கம் பாருங்க, ஒரு கூட்டம் அந்த கேமரா பார்த்து பிரவீலக்காவுக்கும் ஐஸ்வர்யாக்கும் இந்த கிஃப்ட் கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் தேங்க்யூன்னு சொல்லுங்க. பிரவீலிக்கா, தேங்க்யூ. தேங்க்யூ ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. சொல்லியாச்சா? இப்போ நம்ம போட்டியில ஜெயித்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் தான் இந்த பரிசு. ஆனா பரிசு உங்களுக்கு இல்ல. சரியா, பரிசு எனக்கு. அதான் கிரிக்கெட்ல ஜெயிக்கிறவங்கள கப்பு வாங்கினா கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. திறக்கிற பாக்கியம் உங்களுக்கு. அந்த பிள்ளைங்க பாஸ் வந்தாங்க, எனக்கு தானே கொடுத்தாங்க. சோ ஃபைவ் ஸ்டார் வேணா உங்களுக்கு எல்லாம் கொடுத்துறேன். சரி, என்ன? ஓகே, ரெடியா? எல்லாம் நல்லா வேண்டிக்குங்க. ஓகே, குழுக்கள் முறையில ரொம்ப நேரமாக நின்று கொண்டு இசையமைத்த பிரின்ஸும் அனுதீபம் வந்து இப்ப எடுக்க போறாங்க. ரெண்டு தான் பாடுக்கணும். வாங்க, வந்து ரெண்டு எடுங்க. அங்க போடுங்க. அனுதீப் வாங்க. சரி, இந்த குரூப்லயே லேட்டா வந்தது யாரு? லேட்டா வந்தது வெரோனிகா. இப்படி வாமா. லேட்டா மாத்திரம் வரல, தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்காங்க. சரி, இந்த ஒன்னு வாசி, யாரு இதுன்னு? சிரோமணி அண்ணா. சிரோமணி அண்ணா, ஜென்ஸ்ல லேட்டா வந்தது யாரு? ஓகே, இந்தாங்க அடுத்து நீங்க வாசிங்க. பீட்டரு சிரோமணி. பெருசு யாரு கொடுக்கலாம்? ஆனந்து சிரோமணி. ஓகே, எதுக்கு இப்ப மனசு சொன்னீங்க? திறக்கிறது மாத்தான் நீங்க. ஓகே பீட்டர், இந்தா என்னது சாக்லேட்டு? ஆஹா, அப்ப உங்க எல்லாருக்கும் அதுல ஒரு பங்கு இருக்குது. சாப்பாட்டுக்கே இப்படி இருக்கீங்க. அது என்னப்பா அது? ஓ வாஸ். ஓகே, யாருக்கு அணைந்து கொடுக்கலாம்? உங்க சாய்ஸ். ஓகே, இப்ப இந்த அஞ்சு இருக்குல்ல, அஞ்சுல ஒன்னு செலக்ட் பண்ண சொல்லுவோம். சரி,
ஓகே, எங்க நஞ்சி? ஓ, மூணுல ஒண்ணா? சரி, இப்ப அஞ்சு பேர் தானே செலக்ட் பண்ணாங்க. ஆமா, அஞ்சு இருக்கு. நாலு, இன்னொன்னு எங்க? எவ்வளோ எங்க பாது வீடு பேட்டி அவட்டுக்கு கொடுத்தியா? ஆஹா, எங்க போச்சு? சரி, நாலு தான். என்ன இப்ப யாருக்கு கொடுக்க எடுக்க சொல்லலாம்? சின்ன பசங்க. டேவிட்டா? யாரு? சாலமன். ஓகே, சாலமன். சாலமன் வந்துச்சு. அஞ்சு, நல்லா கண்ணு முடிஞ்ச ஒரு நிமிஷம் சீரியஸா சொல்லாம சொன்னோடனே செய்யறான் பாரு. ஏ, ஜெர்மனியா? ஒரு நிமிஷம். ஓகே, நல்லா ஜெர்மனிட்டு இந்த பரிசு. ஆனா உங்க அப்பாவுக்கு வர சரியா? ஓகே, ஒன்னு எடு. எப்படி உங்க அப்பாவை பார்த்து எடுத்திருக்க? தெரியுதா? சரி, இது யாருன்னு வாசிக்கணும்னா, யார் இது? தங்க கையில போய் கொடுத்துருவான். பிரவளிக்காவும் ஐஸ்வர்யாவும் கோச்சுக்க கூடாது, எனக்கு தான் கொடுத்தீங்க, நான் வாங்கிட்டேன். அந்த பிள்ளைங்க பாக்குறாங்க, ஏன்னா போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க. எனக்கு தான் கொடுத்தீங்க, நான் வாங்கிட்டேன். நான் வாங்கி பரிசுல போட்டு ஜெயித்தவர்களுக்கு கொடுக்குறோம். சரி, இந்த நம்ம வந்து இன்றைக்கு ஏஞ்சல் கிட்டே பிறந்த கடந்த 11 ஆண்டுகள் கர்த்தரம் கன்னிமணியை போல நடத்தினார், வழி நடத்தினார். அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென், ஆமென். சோ இப்ப வந்து கேண்டல்ல கொளுத்த போறீங்க. கேண்டல் கொளுத்துற நேரத்துல நாம் யாவரும் கண்களை மூடி, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடுகாரரின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், கிருபைகள் ஆச்சரியம்.
மனிதனின் இரக்கத்தில் முடிவில்லையே. உந்தனின் கிருபைகள் ஆச்சரியம், உந்தன் இரக்கங்கள் முடிவில்லையே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த 11 ஆண்டுகளாக உமக்காக நாங்கள் இந்த சிறு பணியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பலனும் அபிஷேகமும் அளித்ததுக்காக நன்றியப்பா. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் இல்லாத பிள்ளைகளுக்கும் என் நிறைவான நன்மைகள் செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி. எங்களோடு சேர்ந்து பணிபுரிந்த இந்த ஆண்டு முழுக்க எங்களுடைய பங்காளர்கள் எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறோம். ஏஞ்சல் டியுடைய பிரதிநிதிகள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறோம். அவர்களும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். தொடர்ந்து நாமம் இந்த ஊழியத்தில் மகிமைப்பட நீர் கருணை செய்ய முடியாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இப்ப முக்கியமான நேரம் வந்து விட்டது. என்ன நேரம்? யார் கட் பண்ண சொல்லலாம்? ஓ, இன்னைக்கு ஒரு பையனுடைய பிறந்த நாளாம். சரியா தேவா, வாங்க தேவா. தேவா ஒரு ஒரு கத்தி எடுத்து வெட்டுவாரு. அடுத்த கத்தி வந்து ஒரு நல்ல ஊழியர், அது எப்படியும் மறைஞ்சே இருப்பாரு. கடினமா உழைப்பாரு, இரவும் பகலா கடினமா உழைப்பாரு. ஆனா அவர் முகம் யாருக்கும் தெரியாது. யார் சொல்லுங்க பாப்போம்? ராஜேஷ். ஓகே, ராஜேஸ்வரன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to dear Angel TV, happy birthday to you, may God bless you dear. வெட்டு பாப்பா, வெட்டு. பிறந்தநாள் கொண்டாடும் பாப்பா. இந்த வருஷம் உனக்கு வந்து எத்தனை நன்மைகள் தேவன் செய்திருக்காரு? மூணு. ரெண்டா? மூணா? பாட்டு பாடணும். அது எப்படி மூணா மாத்துறது? மூணு தனியா நன்மை. உனக்கு மூணு தன நன்மை வரும் நிச்சயமா. அருமையானே, இந்த புனிதமான நல்ல நாள் அன்று, கிறிஸ்துமஸ் நாள் அன்று நீங்கள் எங்களோட சேர்ந்து எங்க வீட்டு விஷயத்துல கொண்டாடினீர்கள். உங்கள் யாவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆண்டு முழுக்க எங்களோட கூட இருந்து
எங்களுடைய சுக துக்கங்களில் நீங்கள் பங்கு கொண்டீங்க. நாங்கள் கடந்து போன கஷ்டமான பாதையில் எங்களோட கூட நின்னீங்க. எங்கள் கரங்களை பலப்படுத்தி ஒரு ஆண்டு முடிக்க கருவி செய்தீங்க, உதவி செய்தீர்கள். அதுக்காக மீண்டுமாக எங்கள் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை கூப்பி உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய பங்காளர்கள், நீங்கள் எங்களோடு கூட இருந்து செய்த பெரிய நன்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது முடிவல்ல, இன்றிலிருந்து அடுத்த ஒரு ஆண்டு தொடர்கிறது. அடுத்த ஒரு ஆண்டும் நீங்கள் எங்களோட கூட நின்று இன்னும் அடுத்த ஆண்டுல இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய உதவி செய்யணும். என்ன எனக்கு அருமையினர்களே, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதமால் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா ஆமென். கர்த்தர் இயேசுவே சீக்கிரம் வாரும். God bless you all.